ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. 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 யோநித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக்க சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே. பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுசஞ்சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜா ராமானுஜா. காரே கருணை இராமானுசா எக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை உயித்த பின் உன் சீரே உயிர்க்கு உயிராக அடியேற்கு இன்று தித்திக்குமே. அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து ததப்பர பலபத்ரஸ்திருதீயஸ்து கலௌ கஷ்சித் பவிஷ்யதி. எம்பெருமானார் நிஜமாவே அற்புதமான ஒரு கருணாமூர்த்தி. உலகத்தில் இன்னி வரைக்கும் அளக்க முடியாதது என்ன அப்படின்னா காருண்யம்தான். இப்போ அம்மாவுடைய ஒரு வாஞ்சையை ஏதான ஒரு அளவுகோல் கொண்டு யாராவது வர்ணிக்க முடியுமா? அம்மா நம்மளை கர்ப்பத்தில் சுமக்கிறா, அப்புறமா பால் கொடுக்கறா, நம்முடைய மலமூத்திரங்கள் எல்லாம் சுத்தம் பண்ணுறா, நமக்கு பாஷையை சொல்லி கொடுக்குறா, நாம் உலகத்தில் எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்குறா, நம்ம உடம்பை சுத்தி பண்ணிக்க சொல்லி கொடுக்குறா, நம்ம வாழ்க்கையில் நாம் ஜெயிக்கிறதுக்காக சொல்லி கொடுக்குறா. இது மனித இனம்னு கிடையாது. பார்த்தோம்னா சிங்கம் புலி எல்லாத்துலேயுமே பார்க்கலாம். அந்த மாத்ரு வாத்சல்யம் மாதாவினுடையதான் அந்த வாஞ்சைக்கு ஒரு அளவுகோல் கிடையாது. அதுபோல ஆச்சாரியனுடைய காருண்யம் பகவானுடைய காருண்யத்தின் வெளிப்பாடு எது அப்படின்னா ஆச்சாரிய அனுகிரகம். பெருமாள் நம்ம மேலே ரொம்ப பிரீத்தியோடு இருக்கார், நம்ம மேலே அக்கறையோடு இருக்கார், நம்மிடத்தில் ரொம்ப உரிமையோடு இருக்கார் அப்படின்றது எப்போ தெரியும் அப்படின்னா ஒரு ஆச்சாரியனுடைய அனுகிரகத்திலே தான் நம்மால் உணர முடியும். குரு கிருபை, குருவருள் திருவருள்னு சொல்வா இல்லையா, அந்த குரு அனுகிரகம் வார்த்தைகளில் வர்ணிக்க முடியாத ஒன்று. அந்த கருணைக்கு ஒரு உருவம் கொடுத்தா
கருணை. இதுக்கு உருவமே இல்லை. சரியாக சொல்லணும்னா சில விஷயங்களுக்கெல்லாம் உருவம்ன்றது கிடையாது. அன்புக்கு யாராவது உருவம் கொடுக்க முடியுமா? கிடையாது. அப்போ அந்த கருணைக்கு ஒரு உருவம் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னா, அதான் ராமானுஜம். கருணைன்ற வார்த்தைக்கு நேரடியாக ஒரு அர்த்தம், கண் முன்னாடி எனக்கு ஒருத்தரை காட்ட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி யாராவது என்னைக்காவது கேட்டானா, ஒரே பதில், காரே கருணை இராமானுசா, இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை. இப்படிதான் ரொம்ப அழகா திருவரங்கத்து அமுதனார் ஜோரா சொல்றார், ராமானுச நுற்றந்தாதி. அப்படி ஒரு கருணை, அதாவது இந்த காருண்யம் எப்படின்னா, இவா என்ன ஜாதி, என்ன குலம், இவாகிட்ட எவ்வளவு பணம் இருக்குது, இவா பெரிய ராஜாவா, இது எதையுமே பார்க்காத ஒரு காருண்யம். இப்போ மழை பெய்யறது, இந்த மழை எப்படின்னா அது புல்லுலேயும் விழும், குளத்துலேயும் விழும், சாக்கடையிலையும் விழும், ஒரு சொறிநாய் மேலேயும் விழும், ஒரு மரம் செடி கொடி மேலேயும் விழும், அதுக்கு ஒன்றும் பாரபட்சமே கிடையாது. அது வாங்கிக்கிற இடத்தின் தன்மையை பொறுத்து அதுக்கு சுகம், அவ்வளோதானே ஒழிய. மழை எல்லாருக்கும் பொதுதானே, சூரிய வெளிச்சம் எல்லாருக்கும் பொது. இந்த சூரியனுடைய கிரணங்கள் கங்கையிலையும் விழும், ஒரு சாக்கடையிலையும் விழும், பாலைவனத்திலையும் விழும், எல்லா இடங்கள்லையும் அது விழுந்துட்டே இருக்கும். அதுபோல இந்த ராமானுஜ காருண்யம் எல்லார் மேலையும் எப்பொழுதும் பொதுவான ஒரு காருண்யம். அதாவது சில காருண்யம்லாம் உண்டு. இப்போ நம்ம ஒரு நாலு தலைமுறைக்கு முன்னாடி நம்முடைய தாத்தா பாட்டியுடைய காருண்யம் என்ன, அவர்களுடைய வாஞ்சை என்னன்னு கேட்டால் நமக்கு பதிலே தெரியாது. முதல்ல அவள் பேரே தெரியாது, அப்புறம் தானே அவளுடைய விஷயங்கள்லாம் தெரியறது. அவர்களாலே நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுடுவோம். ப்ரூஃப் கிடையாது நம்மக்கிட்ட. ஆனால் அந்த தாத்தா பாட்டியினுடைய ஜீன் தான் நம்ம உடம்புக்கு இன்றைக்கும் பலம் கொடுத்துட்டுருக்கு. அவர்களுடைய அந்த மரபணுவில் தான் நாம் எல்லாருமே ஓடின்ட்டுருக்கோம். அந்த மாதிரி சில விஷயங்களுக்கெல்லாம் ப்ரூஃப் கிடையாது. ஆனால் ராமானுஜ காருண்யம் எவ்வளவு பெருசு அப்படின்னா, அவருடைய ஆயிரமாவது திருநக்ஷத்திரத்தில் கூட அவருக்கு அப்புறமா பத்து தலைமுறை கழித்து வந்த நம்ம வரைக்கும் காருண்யம். உலகத்தில் நம்ம எல்லோரும் ஸ்ரீராம நவமி கொண்டாடுறோம், கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோம். சரியா பர்த்டே, கிருஷ்ணனோட பர்த்டே, ராமனோட பர்த்டே. ஆனால் எத்தனாவது பர்த்டேன்னு யாருக்காவது தெரியுமா? ராமனுடைய பர்த்டே எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு? தொட்டதுக்கெல்லாம் நூறாண்டு காலம், நாலாண்டு காலம் நிறைய சொல்கிறோம் இல்லையா? எவ்வளோ பேர் கொண்டாடின்னு இருக்கோம். யாருக்காவது ஒருத்தருக்கு ராமனுடைய 875,838 நான் ரஃபாக சொல்கிறேன், கரெக்டாக கணக்கு பண்ணி சொல்லலை. ஏன்னா ராமனுடைய அவதாரம் கலியுகத்துக்கு முன்னாடி, துவாபரயுகம், அதுக்கு முன்னாடி த்ரேதாயுகத்தில். நிஜமாக இன்னி வரைக்கும் நம்ம யாருக்குமே ராமனுக்கு எத்தனை பர்த்டே கொண்டாடிருக்கோம்னு கணக்கே கிடையாது. கிருஷ்ணா சரி, ராமனாக ரொம்ப தள்ளி விட்டுடுவோம், லட்சக்கணக்கான வருஷம் ஆகிடுது. கிருஷ்ணன் இப்போ தான் 5100 வருஷம், கலியுகத்துக்கு முன்னாடி தான் கிருஷ்ணாவதாரம். கிருஷ்ணாவதாரம் முடிஞ்ச உடனேயே தான் கலி ஆரம்பிச்சது. ஆனால் இன்னி வரைக்கும் யாருக்குமே எத்தனை வருஷம் ஆச்சு, கிருஷ்ணனோட எத்தனாவது பர்த்டே கொண்டாடுறோம் அப்படின்னா தெரியாது. ஆனால் போன வருஷம் எல்லாரும் ராமானுஜா 1000, ராமானுஜா 1000, ராமானுஜர் 1000. எங்கே ஏதோ பாரத தேசத்தை மட்டும் இல்லை, சரி ஏதோ வைஷ்ணவா மட்டும் கிடையாது, ஏதோ விஷயம் தெரிஞ்ச சம்ஸ்கிருத ஞானிகள் மட்டும் கிடையாது, பெரிய பண்டிதர்கள் மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க எல்லாரும் ராமானுஜா 1000, ராமானுஜா 1000. பிரதம மந்திரியினுடைய அந்த ஆச்சரியமான உரையில் கூட ராமானுஜா 1000. அப்போ ஒரு ஆச்சாரியன், ஒரு குரு, ஒரு 10 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மகானுடைய அழகான காலத்தை நாம் இன்றைக்கி பேசின்னு இருக்கோம்னா, அவருடைய காருண்யத்தினால அவரை நாம் கொண்டாடின்றிருக்கோம். எல்லையில்லாத காருண்யம். அதனால தான் திருவரங்கத்து அமுதனார் சொன்னார், காரே கருணை இராமானுசா, மேகம் போன்ற காருண்யம். இந்த மேகத்துக்கு எப்படிப்பட்ட காருண்யம்னா, எனக்கு கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிறேன், கஷ்டப்பட்டு நான் எல்லாத்தையும் கொடுக்கணுமா, எனக்கு கொஞ்சம் வச்சுக்கிறேனேன்னு வச்சுக்காம எல்லாருக்கும் அப்படியே தங்கிட்ட இருக்கிறது எல்லாம் கொடுத்துருமா, அதுபோல ஒரு காருண்யம் ராமானுஜரோடு.
காரே கருணை இராமானுசா. இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை. யாருக்குப்பா உன்னுடைய அருளுடைய தன்மை தெரியும்? சரியா, ராமானுஜருக்கே தெரியாது, அப்புறம் தானே மற்றவாளுக்கு தெரியும். எல்லை இல்லாத காருண்யம், ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை. அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான். அதாவது பாவத்துக்கு உருவம் கொடுத்தான் நான், கருணைக்கு உருவம் கொடுத்தான் நீ. இப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கும். அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான். பாவம் எல்லார்கிட்டேயுமே இருக்கான், ஆனால் அதுக்கு நல்ல பெரிய இடம் கேட்டது. நான் தான் பாபத்திற்கு இருப்பிடமாக புகலிடமாக இருக்கேன், அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான். பாபத்துக்கான முகவரி யாருன்னா நான் தான். அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான். வந்து நீ என்னை உய்த்தபின். நான் உன்னை தேடிண்டு வரல ராமானுஜா, நீங்கள் தான் என்னை தேடிண்டு வந்து. அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான். வந்து நீ என்னை உய்த்த பின் உன் சீரே உயிர்க்கு உயிராக அடியேற்கு இன்று தித்திக்குமே. அதுவும் ராமானுஜருடைய காருண்யம் எவ்வளவு பெருசு அப்படின்னா, இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர்னான நன்னயம் செய்து விடல்னு சொல்லுவோம். திருக்குறளெல்லாம் வாசிக்கிறதோட சரி, ப்ராக்டிக்கலாக ஒருத்தரும் வச்சுக்கல. உண்மை அதுதான். அதாவது தமிழ்ன்ற ஒரு காரணத்தினால இன்றைக்கி ஜீவிச்சுட்டு இருக்கே ஒழிய, ப்ராக்டிக்கலாக எங்கேயுமே திருக்குறளை யாரும் அப்ளை பண்ண நிஜமாகவே. இன்றைக்கி என்ன எல்லா தொட்டதுக்கெல்லாம் பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் புக்ஸ்னு கண்ட குப்பையும் படிச்சுட்டு இருக்கும். நம்முடைய மூதாதையர்கள் சொன்ன விஷயங்களுக்கு சமானமாக சொல்கிறதுக்கு இனி ஆள் கிடையாது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா, இதை விட அழகாக லைஃப்பை பற்றி சொல்லவே முடியாது. நல்லதோ கெட்டதோ யாரும் தரப்போதில்லப்பா, உனக்கு நீயா பண்ணின்றது தான். ஆத்மைவகி ஆத்மனோபந்து ஆத்மைவ ரிபுராத்மனக. பகவான் கீதையில் சொல்கிறான், நமக்கு நாமே நண்பன், நமக்கு நாமே விரோதி அப்படின்றான். அந்த மாதிரி நமக்கு யாராவது ஒருத்தர் கெடுதல் பண்ணால் கூட அவருக்கு ஒரு நன்மை செய்யும்படியான ஒருத்தர் யார் அப்படின்னா ராமானுஜரான். ஏன்னா பகவத்கீதையில் பகவான் சொல்கிறான், பக்தி யோகம் 12வது அத்தியாயத்தில் தன்னுடைய பக்தர்களுடைய லட்சணங்கள் சொல்லும்போது சொல்கிறான் ரொம்ப அழகாக, விசேஷமாக ஒவ்வொரு இதெல்லாம் இப்படி இருப்பட்டவன் என் பக்தன், இப்படிப்பட்டவன் என் பக்தன் அப்படின்றான். அதில் சொல்லும்பொழுது சொல்கிறார், அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரஹ கருண ஏவச்ச. அத்வேஷ்டா சர்வபூதானாம், எந்த பூதங்களிடத்திலையும் துவேஷம் இல்லாதவன் என் பக்தன். அத்வேஷ்டா சர்வபூதானாம். இப்போ நமக்கும் துவேஷம் கிடையாது, நமக்கு யாரும் பிரச்சனை பண்ணாத வரைக்கும். ஒரு கொசு 5 நிமிஷமாக கடிச்சுட்டு இருக்கனா விட்டுட்டு உட்காருவோன்னு யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பார்க்கலாம், ஒருத்தர முடியும். முதல்ல அடிச்சுட்டு தூக்கி போட்டுதான் மறுவேலை, அடிச்சுட்டு தான் சரி. ஏதோ குழந்தைய கடிச்சா அடித்தா நியாயம். கொசு ஒன்று ஒரு 50 லிட்டர் பாட்டில் தண்ணி ரத்தம்லாம் எடுக்க போகிறது இல்லை, ஒரு ட்ராப் எடுக்க போகிறது. அதை அடித்து அப்படி தூக்கி போட்டால் என்ன ஒரு பெருமிதான் நமக்கு? அப்போ நமக்கு ஒன்றும் பெரிய கருணையெல்லாம் கிடையாது, பொறுமையும் கிடையாது. ஆனால் தனக்கே விரோதம் பண்ணாலும் தன்னையே பாடாப்படுத்தினாலும் அவர்களுக்கும் நன்மை செய்யும் ஹிருதயம் காரும். அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரஹ கருண ஏவச்ச. அந்த காருண்யம் இவர்களால் எனக்கென்ன பிரயோஜனம் அப்படின்னு யோசித்து வந்தால் அதுக்கு பேர் காருண்யம் இல்லை. இப்போ அப்பா அம்மாலாம் சொல்லுவா, என்னை தோல் மேலையும் மார்மேலையும் போட்டு வளர்த்தேன், ரத்தத்தை வேர்வையாக சிந்தி வளர்த்தேன், நிறைய நீட்டி முழக்கி வசனம் எதுக்கடானா, நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்தோன்னு பிள்ளைகள்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு. உலகத்தில் சிங்கம் புலி கொசு எதுவுமே அதை சொல்லலை, மனுஷா மட்டும்தான் நான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன், எவ்வளோ படாத பாடுபட்டு வளர்த்தேன், வாயை கட்டி வயிற்ற கட்டி வளர்த்தேன், லிஸ்டெல்லாம் போடுறது நாம தான். ஆனால் நம்ம பிள்ளைகள் அதனால் நாம் வளர்க்குறோம், வேறு ஒன்றும் காரணம் ஒன்றும் கிடையாது. ஒரு ரிஷி தன் மனைவியை பார்த்து சொல்கிறார், கல்யாணம் ஆன உடனே சொல்கிறார், அம்மா நான் உன்னை கல்யாணம் பண்ணின்றது உனக்காக இல்லை எனக்காக, நீ என்ன கல்யாணம் பண்ணின்றது எனக்காக இல்லை உனக்காக. உண்மைதான், எனக்கு நீ தேவை, உனக்கு நான் தேவை. இந்த ரெண்டு பேர் சூழ்நிலையும் ஒத்து போனதுனாலே நாம் கல்யாணம்னு ஒன்று பண்ணிட்டோமே ஒழிய வேறு எதுவும் கிடையாதம்மா அப்படின்ற உண்மையாக அதுதான். அப்போ நமக்கு ஏதோ ஒரு பிரயோஜனம் இருந்தால் தான் அடுத்தவாளிடத்தில் நாம் பழகிறோம். ஆனால் தனக்கு விரோதம் பாராட்டுவாளிடத்திலையும் அன்பு காட்ட முடியுமா அப்படின்னா
அது ராமானுஜரால் மட்டும்தான் முடியும். அதில் துளி கூட மாற்றமே கிடையாது. ஏன்னா அந்த ஒரு மனசு, அதுக்கு என்னடா ப்ரூஃப் அப்படின்னா, இவரை அழிக்கணும்னு தான் யாதவ பிரகாசர் அழிச்சுட்டு போகிறார். காத்தாளோட கண்டினியூஷன் தான். காத்தால எங்கள் கதியை ராமானுஜா, இப்போ காரே கருணை ராமானுஜா. விஷயம் என்னமோ அவர் தான், வேறு ஒன்றும் கிடையாது. இவரை அழிக்கணும்னு தான் கங்கை கரைக்கு அழிச்சுட்டு போய் தள்ளிடணும்னு தீர்மானம் பண்ணுறார். ஆனால் வரதராஜனும் பெருந்தேவியும் அத்தனை அழகாக வந்து காப்பாற்றிட்டார்கள். நான் இப்போ கூட இங்கே வரதராஜனை சேவிக்கும் பொழுது ரொம்ப வேடுவன் மாதிரி தான் நிற்கிறார், கட்டையா குட்டையா. ஏன்னா சாதாரணமாக நெடிய வரதராஜன் தான் நான் பார்த்துருக்கேன். காஞ்சிபுரம் வரதராஜன் நெடியுமே இருப்பார். அதே மாதிரி நம்ம மத்தூர்னு ஒரு இடம் உண்டு, தொட்டமல்லூர் பக்கத்தில். அங்கே ஒரு நேத்திர நாராயணன் ஒரு வரதராஜன் உண்டு, நல்லா 12 அடி 16 அடி வசரத்துக்கு. ஆனால் கட்டையா குட்டையா நான் பார்த்த ஒரே வரதராஜன் இவர் மட்டும்தான். இது வரைக்கும் அவர் இறங்கியும் குட்டையாக இருப்பார், ஆனால் ஆளை அதுக்கேற்ற மாதிரி இருப்பார். இவர் கட்டையாகவும் இருக்கார், குட்டையாகவும் இருக்கார். சரியாக காட்டில் இருக்கிற வேடுவன் மாதிரி தான். இந்த இடமே பார்த்தா காடு மாதிரி தான் இருக்குது வச்சுக்கோங்களேன். சுற்றி வர மலை, அங்கங்கே ஏதோ 4-5 வீடு இருக்குது. எங்கேயோ கடத்தி கொண்டு வந்து உட்கார வச்சு உபன்யாசம் பண்ண வைக்கிற ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. உண்மையாக சொல்லணும், ஏதோ ராமானுஜர் இருக்கிறதுனால தைரியமாக உட்காந்துருக்கும். சரியாக எங்கேயோ அந்த பக்கம் மெயின் ரோடுன்றா, இந்த அவர் பாடு, இது ஸ்ரீரங்க ரோடு, இது திருச்சி ரோடு, இது சென்னை ரோடுன்றா. கடைசியில் பார்த்தா சம்மந்தமே நம்ம ரோடுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். அந்த ரோடு குறுகலாக இருக்குது, இப்படி குறுகி குறுகி. அது ரோடு சாதாரணமாக ஒரே மாதிரி போகும், இல்லாட்டி அகலமாக இருக்கணும். இது கொஞ்சம் கொஞ்சமாக குறுகின்றே வருது, நன்னா குறுகினதுவா திரும்பி பார்த்தா விஸ்தாரமாக. இதான் ராமானுஜம். உள்ளே வர இடமோ குறுகலாக தான் இருக்குது, ஆனால் இங்கே வந்தால் எத்தனை விஸ்தாரம் தெரியவே இல்லை. எவ்வளோ பெரிய விஸ்தாரமான ஒரு ஸ்தலத்துக்கு நாம் போயின்ட்டுருக்கோன்னு இந்த ரோடை வச்சு கண்டுபிடிக்கவே முடியாது. சத்தியமாக நான் சொல்கிறேன், என்னடா அது இவ்வளோ குறுகிறது, எவ்வளோ குறுகிறதுன்னு. அத்தனை குறுக்கி குறுக்கி குறுக்கி, அதாவது நாம் மட்டும்தான் வர முடியும், வேறு எதையும் எடுத்துகிட்டு வர முடியாது. நீ மட்டும் வந்தா போதும்னு ஒரு ராமானுஜர் தேமேன்னு இங்கே காத்துட்டுருக்கார் அப்படின்னா, இதுதானே காருண்யம். நிம்மதியாக மலையடிவாரத்தை நான் இருக்கேன், வா நீ உண்டு நான் உண்டு நிம்மதியாக இருப்போம்னு இந்த காருண்யத்தோடு உட்காந்துருக்காரோன்னு இந்த மனசு. அதே நான் பார்த்தோன்னே நான் முதல்ல நேராக ராமானுஜரை பார்க்க தான் வரணும்னு நினச்சேன். இருந்தாலும் சரி வரதராஜன் சொல்லிட்டா காத்தலார் அவ்வளோ சொல்லியிருக்கோமேன்னு போய் பார்த்தா, முதல்ல புரிய நான் தான் ஒழுங்காக பார்க்கலையா, இவர் உட்காந்துருக்காரா நின்றுருக்காரா, இவர் என்ன ஸ்டேஜில் இருக்காரு எனக்கு புரியலை. கொஞ்ச நேரம் கழிச்சு தான், ஓ வேடுவன் மாதிரி கட்டையாக குட்டையாக இருக்கார் பெருமாள்னு நினச்சேன். அப்படி வந்தவர் அந்த பெருமாள், வந்தார் காப்பாற்றிட்டார். ராமானுஜரும் காஞ்சிபுரம் வந்துட்டார், பெருமாள் அவ்வளோ அழகாக காப்பாற்றினார். கொஞ்ச நாள் கழித்து தான் யாதவ பிரகாசர்லாம் கங்கா யாத்திரை போயிட்டு மீண்டு வரார்கள். மீண்டு வந்த உடனே ராமானுஜரை பார்த்தனே வா, எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுறது. அதுக்கு நடுவிலேயே ஊர்க்காரா எல்லாரும் கேட்குறா, ராமானுஜா எல்லாரும் தானே சேர்ந்து கங்கா யாத்திரை போனால் நீ மட்டும் எப்படி தனியாக வந்தா? இல்லை நான் வழி தப்பி போயிட்டேன். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. நம்மளாக இருந்தால் என்ன நடந்தது தெரியுமான்னு ஒரு கதையை ஆரம்பிப்போம். யாரோ ஒருத்தர் திருப்பதி போயிட்டு வந்த கதையை கேளுங்கோல, கடைசி வரைக்கும் பெருமாளை பார்த்தது சொல்லவே மாட்டான். அங்கே போனோம், பஸ்ஸு பிரேக் டவுன் ஆச்சு, அங்கே போனோம், கூட்டம் நின்னுது, அப்போ தான் ஒருத்தர் காலை மிதித்தார், எல்லா கதையும் சொல்லுவார். சரி சுவாமி தரிசனம் என்னாச்சு? அது நன்னாச்சு, முடிச்சுடுவான். ஒரே வாரத்தில் தரிசனம் ஃபஸ்ட் கிளாஸ். போயிட்டு வந்த கதையை 3 நாள் சொல்லிட்டு இருப்பான், 30,000 தடவை சொல்லிட்டு இருப்பான், அவ்வளோதான். ஆனால் ராமானுஜன் எல்லாருக்கிட்டையும் ஒரே வார்த்தை தான், அடியேன் வழி தப்பி போயிட்டேன். இதானே மனசு. ஒருத்தரை குத்தம் சொல்லணும்னு நினச்சா எப்படி வேணால் குத்தம் சொல்லலாம். அதுவும் இவர் குற்றம் சொன்னாலும் நியாயமான குற்றம் தான், ஏன்னா உண்மையாக நடந்தது தான் அவர் சொல்ல போகிறார். ஆனால் ஒரு இடத்துல கூட யாதவ பிரகாசர் என்னை கொலை பண்ண அழைச்சிட்டு போனார், ஆனால் நான் தப்பித்தேன் பெருமாள் அனுகிரகத்தினாலே. இப்போ நம்மளாக இருந்தால் அப்படி தான் சொல்லுவோம், என்னெல்லாமோ நடந்திருக்க வேண்டியது, பெருமாள் என்னை காப்பாற்றி கொண்டு வர, அது ஒரு பெரிய கதை அப்படின்னு ஆரம்பிப்போம். ஏன்னா நம்ம நல்லவர்கள்னு காட்டிக்கிறதுக்கு இப்படி தான் ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஆனால் ஒரு இடத்துல கூட ராமானுஜ சரித்திரத்தை நீங்கள் பாருங்கோ, இவர் என்னை கொலை செய்த முயற்சித்தார்னு ஒருத்தரிடத்துலையும் கம்ப்ளைண்ட் உண்டு. இதுதான் காரணம். என்னத்துக்கு சரி பரவாயில்ல, நானே தான் ஆயிடுக. ஆண்டாளோட அண்ணன்னா சும்மா இல்லையே. எனக்கு ஏதான ஒரு கெடுதல் வர்றது அப்படின்னா என்னுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினை. யாரை குற்றம் சொல்ல முடியும்? பரதன் அப்படிதானே, சத்ருகணனுக்கு விஷயம் தெரிஞ்சு கொடுத்து கூணியினால தான் இவ்வளவு பிரச்சனை நன்னா தெரிஞ்சாச்சு. உடனே சத்ருகணன் கூணி அடிக்கணும், சத்ருகணனுக்கு அப்படிலாம் கோபமே வராது. சத்ருகுணோ நித்திய சத்ருகுண அப்படின்னு தான் வால்மீகி சொல்கிறார். ஆனால் அடி அடி அடிக்கிறானான். அவள் அலறி அடிச்சுட்டு கைகேயின் இடத்துல ஓடி வரா,
கைகேயி பயந்துண்டு அவளை கூட்டுண்டு பரதனுடைய அரண்மனைக்கு வரா. யாருக்குமே சத்ருகனுக்கு கோபம் வரும்னே தெரியாது. அப்போ சத்ருகனை பார்த்து பரதன் சொல்கிறான், ஏண்டா குழந்தை அவளை அடிக்கிறா, அண்ணா எல்லாத்துக்கும் காரணம் இவ தான், இந்த கூணியினால தான் இவ்வளவு கஷ்டம். பரதன் சிரிக்கிறான், அவளை எப்படி நீ காரணம் சொல்கிறாய், எல்லாம் என்னுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினை. ஏன்னா அப்பா வரம் கொடுக்குறேன்னு இவ அப்புறம் கேட்குறேன்னு சொன்னான், ஆனால் அது இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ ஏன் கேட்கணும். அட்லீஸ்ட் நான் ஊரில் இருக்கும்போது அவள் கேட்டிருக்கலாமோன்னோ, நான் ஊரை விட்டு போன பிறகு அவள் கேட்டாள், அட்லீஸ்ட் அப்பாவாவது ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கலாமோன்னோ, அப்பாவும் ஒத்துன்ட்டா. சரி ராமனாவது என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாரா, இல்லையே. வசிஷ்டராவது தடுத்து நிறுத்தினாரா, இல்லையே. அப்போ என்னடாண்ணா, எல்லாம் என் தலையெழுத்து, நான் பண்ண பாவம் இப்படி வந்து நிற்கிறது. இப்போ இந்த கூணியை அடிக்கிறேன்னு தெரிஞ்சால் ராமன் திரும்ப நாட்டுக்கு வரவே மாட்டார். பண்ணாதேடா குழந்தை, எல்லாத்துக்கும் காரணம் நானே தான் ஆயிடுக. நீ சுற்றி அடித்து பார்த்தேன்னா கடைசி காரணம் யாருன்னா நம்ம தான், ஆதி காரணமும் நாம தான், எந்த ஒரு விஷயமாக வேணால் இருக்கட்டும். ஆனால் நம்ம எல்லாம் எப்படி பழகிட்டோம் அப்படின்னா, திடீர் நொண்டி நொண்டி யாராவது வருவா, என்னாச்சுன்னா கதவு இடித்தது அப்படின்வா. கதவு பல வருஷமாக அதே இடத்துல அதே சைஸ் அப்படியே தான் இருக்குது, அது கொஞ்சம் கூட இடம் மாறலை, ஒன்றுமே ஆகலை. ஏதோ கதவு விழுந்து கொடுத்தோன்னா கதை வேறு, அது பாட்டுக்கு இருக்குது. சோஃபா இடித்தது, கதவு இடித்தது, செருப்பு கடித்தது, எல்லாம் பாருங்கோ அடுத்த வாரம் குத்தம் சொல்கிறது தான் நம்ம ரெடியாக இருக்கும். ஆனால் உண்மையில் என்னன்னா, நாம தானே காரணம். அழகாக சொல்லிட்டான் பரதன், நான் தான் காரணம். இந்த மாதிரி ராமானுஜர் பார்க்குறார், இந்த யாதவ பிரகாசன் வந்து நீர் எப்படி வந்தீர், விந்தியமலை காட்டில் உம்மை விட்டோமே அப்படின்றார். அப்போ ராமானுஜருடைய கையை கூப்பிட்டு சொல்கிறாராம் யாதவ பிரகாசனை பார்த்து, கண்களில் கண்ணீர் வழிய அப்போ கூட அவரை சேவித்தார். தன்னை கொலை பண்ண ஒருத்தன் அழிச்சுட்டு போயிருக்கான், அவன்கிட்ட பெருமாள் காப்பாற்றி கூட்டுன்னு வந்துவிட்டா, திரும்பி அவரை பார்த்தா கொலகாரப்படுபாவின்னு தானே வார்த்தை வரணும், ஓங்கி போய் கழுத்தை பிடிக்கணும்னு தானே தோணும். ராமானுஜருக்கு ஒன்றும் தோணலை, கைகூப்பி சேவிக்கிறாராம். யாதவ பிரகாசருக்கு அசிங்கமாக போயிடுது, சே இவ்வளோ பெரிய உத்தமனை போய் கொலை பண்ணணும்னு அழிச்சுட்டு போனேனே. ராமானுஜர் சொல்கிறார், உம்முடைய கிருபையினால் உங்களோட கங்கா யாத்திரை வந்ததுனால அடியேனுக்கு வரதராஜன் தரிசனம் பிரத்யக்ஷமாயிற்று. இதுதான் இந்த ஆட்டிடியூட் இருக்குது பார்த்தேளா, என்னை கொலை பண்ண வந்தான்னு பார்த்துருந்தா மனசு முழுக்க அந்த விரோதம், அந்த வெறுப்பு உள்ளுக்குள்ளே அப்படியே கனல் மாதிரி தகிச்சுட்டே இருக்கும் ஆயுசு முழுக்க. அவளுக்கு கஷ்டத்தை விட முதல்ல நினைக்கிற நமக்கு கஷ்டம், இதென்னா புரிஞ்சுக்கணும். யாரோ ஒருத்தர் நமக்கு கெடுதல் பண்ணிட்டா வச்சுக்கோங்களேன், அவளுக்கு ஒரு கெடுதல் வரணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் வச்சுக்கோங்களேன், அதுக்கு முன்னாடி அந்த கெடுதல் நம்ம உடம்பை படுத்திடுறதோன்னு, என்ன பாட என்ன படுத்தினா, படட்டும் படட்டும் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம உள்ளுக்குள்ள அந்த வைத்தறிச்சல் இருக்க பாருங்க, அதுவே உடம்பை படுத்துறது. ஆனால் ராமானுஜர் மனசில் துளி கூட அந்த துவேஷமே இல்லை. யாதவ பிரகாசரை சேவிக்கிறார், உம்முடைய பலத்தினாலே நீரன் அழிஷண்டு போனதனாலே வரதராஜனும் பெருந்தேவி தாயாரும் வேடுவன் வேடுவச்சியாக வந்து என்னை காப்பாற்றினார். என்ன மனசு பாருங்க, இதுதான் காரண்யம், ஆச்சரியம். எப்படி வந்தார், இந்த மாதிரிலாம் நடந்தது, 750 மைல் தூரம் நான் நடக்கக்கூட இல்லை, பெருமாள் படுக்க வச்சார், எழுப்பினார், காஞ்சிபுரம் வந்துடுது. அப்படியே அசந்து போகிறார் யாதவ பிரகாசர். இல்லை என்னடானா, திரும்பவும் அவரிடத்துல வேதாந்த பாடம் வேறு ராமானுஜர் படிக்கிறார், ரொம்ப தைரியம் வேணும் மனசில். சரி, மனுஷா தவறு பண்ணுறவா தான், இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கப்படாதுன்ற புத்தி இருந்தால் ஒழிய திரும்பி அவன் முகத்தில் முழிக்கணும்னு தோணா. நம்மளே சொல்லுவோம், இனிமேல் அவன் முகத்தில் முழிச்சேன்னா, தொடதுக்கெல்லாம் சொல்லிகிட்டு இருப்போம், முகத்தில் முழிச்சேன்னா, முகத்தில் முழிச்சேன்னா, வாசப்படி மிதிச்சேன்னா, நிறைய நீட்டி முடக்கி வசனம் எல்லாம் பேசிட்டு தான் இருக்கும். ஆனால் ராமானுஜர் ஒன்றுமே சொல்லலை. ஆஹா, அவர் ஒவ்வொரு நாளும் நினச்சிக்கிறாராம், விந்தியமலை காடு எம்பார் கோவிந்தர் எழுதி வச்சார், பெருமாள் வந்தார், அகோபாகியம் அகோபாகியம். அது எப்பெல்லாம் அந்த நினப்பு வருதோ யாதவ பிரகாசருக்கு நன்றின்னு சொல்லிட்டு இருப்பாராம். அவர் ரொம்ப அழகான ஒரு மனசு. அப்போ இந்த காருண்யம், இந்த காருண்யம் எவ்வளவு பெருசு அப்படின்னா, ஒரு ஸ்திதியில் ராமானுஜர் யாதவ பிரகாசனிடத்துலேருந்து வந்துட்டார், அப்போ கூட ஒரு இடத்துல கூட யாதவ பிரகாசரை பற்றி ஒரு குத்தம் அவர் பேசலை. அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேஜில் யாதவ பிரகாசருடைய அம்மா ராமானுஜ சித்தாந்தத்தில் யாதவ பிரகாசர் வரணும்னு ஆசைப்படுறார், அழகாக பெருமாளிடத்தில் பிரார்த்திக்கவும் பிரார்த்திக்கிறார். பெருமாளும் யாதவ பிரகாசர் சொப்பனத்தில் போய் சொல்கிறார்,
அப்பயும் யாதவ பிரகாசர் நம்பலை. திரும்பிய திருக்கட்சி நம்பிகள் இடத்துல யாதவ பிரகாசர் கேட்குறார். அப்போ திருக்கட்சி நம்பிகள் சொல்கிறார், பெருமாள் கிட்ட கேட்டேன், பெருமாள் சொன்னார், ராமானுஜரை 3 தடவை பிரதட்சணம் பண்ணால் பூலோக பிரதட்சணம் பண்ணதுக்கு சமானம். எனக்கு வந்தோடனே சந்தோஷம், பிரதட்சணம் வாங்குவோம், பிரதட்சணம் வாங்குவோம், பிரதட்சணம் வாங்குவோம். ரைட், நம்மளெல்லாம் யாதவ பிரகாசர் கோஷ்டியில் தான் வச்சுருக்கா. தானாக இவரை பிரதட்சணம் பண்ணால் ஒழிய நமக்கு கதி இல்லை. நிஜமாகவே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எத்தனையோ சன்னதி எல்லாம் போகிறோம், எல்லா சன்னதியும் நம்ம ராமானுஜருடைய பிரதட்சணம் பண்ண முடியாது. அப்படியே பண்ணாலும் அவர் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே இருப்பார், அந்த கர்ப்ப கிரகத்துக்கு வெளியில் நம்ம பிரதட்சணம் பண்ணுவோம். இப்போ ஸ்ரீரங்கம் தானான திருமேனி, அதுவும் நம்ம மேல்கோட்டையில் பிரதட்சணம் பண்ணவே முடியாது சுவாமியை. ஸ்ரீபெரும்புதூரில் பண்ணலாம், ஆனால் வெறுமை அந்த மூர்த்தி தெரிய மாட்டார். கர்ப்ப கிரகம் அந்த செவது பக்கத்தில் அப்படி பிரதட்சணம் பண்ணி போவோம். மணவாள மாமுனிகள் காலக்ஷேபம் பண்ண இடமெல்லாம் இருக்கும். ஆனால் இங்கே மட்டும்தான் ராமானுஜர் அழகை பார்த்துட்டே சேரிக்கும். அது ஒரு பாக்கியமாச்சு. எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த பக்கம் இடையழகின் வாழ கரெக்டாக எம்பார் கோவிந்தர் சொன்ன மாதிரி, பற்பமனத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும். நானும் ரொம்ப நாள் நினச்சிப்பேன், நல்லா பெருசாக பார்த்தா தேவலையே, இந்த பாசுரத்துக்கான ராமானுஜர் ஜம்முன்னு இருந்தால் அவளை அண்ணா மனசில் பதியும்னா, இன்றைக்கி பார்த்தனா, பற்பமெனத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகம். அந்த இடுப்பில் கட்டின்றிருக்கிற அந்த பவித்திரமான காவி வஸ்திரத்தினுடைய அழகு நல்லா பெருசாக பிரம்மாண்டமாக மனசில் பதியும்படியான இவரை தான் பார்க்க முடியாது. அவ்வளவு அழகா, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். வேறு எந்த இடத்துலையும் முப்புரி நூல் இவ்வளோலாம் நல்லா பார்க்கவே முடியாது. அது வேறு ஒரு பிரம்ம முடிச்சு போட்டு அது மேலே ஒரு மஞ்சளை வேறு தடவி வச்சு அவ்வளோ அழகாக, நான் கூட நல்லா சொல்ல நுழையும் போது இவ்வளோ பெரிய ராமானுஜர் இருக்கா, இவர் எப்பேற்பட்ட முக்கோல் வச்சுருப்பான்னு ஒரு யோசனையோடு தான் வந்தேன் நான். கொஞ்சம் சம்மந்தம் இத்தூண்டு இல்லாமல் இத்தூண்டு ஒரு தீக்குச்சி சைஸை வச்சுருக்க போகிறேன். ஆனால் இவர் உடம்புக்கு ஒரு 3 அடி 4 அடிலாம் வச்சோம்னா ஏதோ வாத்தியார் வச்சுருக்க பரம்பு மாதிரி தான் இருக்கும். ஆனால் இவ்வளோ பெருசுக்கு ஒரு முக்கோல்னால் நிஜமாகவே அவ்வளவு அழகான ஒரு முக்கோல், ஆச்சரியமாக. முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலா அழகும். அந்த முகத்திலேயே அந்த முறுவல் நிலா அழகு, அது அந்த பாசுறது கரெக்டாக அவர் உட்காந்துருக்கேன்னா, முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு, பின்பக்கம் முழுக்க ஆழ்வார்கள், அவர் கண்ணு இருக்க நேர ஆச்சாரியர்கள் மேலே இருக்கா, கரெக்டாக அவருடைய தலை ஒசரத்துக்கு இவாழலாம் தான் இருக்கா. சரியா, முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலா அழகும், கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும், காரி சுதன் கழல் சூடிய முடியும் கன நர்ச்சிக்கை முடியும். கரெக்டாக காரி சுதன் மேலே தான் உட்காந்துருக்கார் நம்மாழ்வார். காரி சுதன் கழல் மேலே படலை அவ்வளோதானே ஒழிய, கழல் சூடிய முடியும் கன நர்ச்சிக்கை முடியும், எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. சத்தியம் அது. எம்பார் கோவிந்தர் ஹிருதயத்தில் எதை நினச்சி சொன்னாரோ தெரியாது, ஆனால் இந்த இடத்துல அப்படி அமைஞ்சிருக்கார் எதிராசன். ஆச்சாரியன் பெரியவன்றதான் இந்த பாசுரம். ஆச்சாரியன் தான் பெரியவா இருக்கார், ரெண்டு பெருமாளும் சின்னவராயிட்டார். ஆச்சாரியனுக்கு முன்னாடி பெருமாள் சுருங்கினார். எனக்கு உள்ள வந்து நான் சுருக்குவாரின்றி சுருங்கினாயின் ஆழ்வார் வாக்கு சத்தியம். ஆச்சாரியனுக்கு முன்னாடி பெருமாள் சுருங்கி போயிட்டார், ஆச்சாரியன் ஜம்முன்னு இருக்கார். அப்போ வரதன் சொல்கிறார், என் ராம நம் ராமானுஜன், இப்படி தான் ஆழ்வார் சொல்கிற மாதிரி தான், நம்ம ஆழ்வார்ன்ற மாதிரி வரதராஜன் சொல்கிறான், நம் ராமானுஜனை வளம் வந்தால் பூ பிரதட்சணம் பண்ணதுக்கு சமானம்னு சொல்ல, அவ்வளவு அழகாக ராமானுஜரை பிரதட்சணம் பண்ணுறார். உலகத்தில் தன்னை கொலை பண்ண வந்தவனை திருத்தி பணிகொண்ட ஒரு கருணாச்சாரியன் ராமானுஜன். தன்னை கொலை பண்ணணும்னு அவ்வளோ மாஸ்டர் பிளான் போட்டவரை, அதுவும் ஒரு குருவை தன் சிஷியனாக ஏற்றுண்ட மனசும் இவருக்கு தான், அது ரொம்ப பெரிய விஷயம். இப்போ நமக்கு பள்ளிக்கூடத்தில் ஒரு வாத்தியார் இருக்கார், பாடம் சொல்லி கொடுத்தாருனா, அப்புறம் நம்ம ஏதான ஒரு பெரிய லெவலில் போய்ட்டு அந்த வாத்தியார் என்கிட்ட பாடம் படிச்சுட்டுருக்கா, நான் அவர்கிட்ட பாடம் படித்தேன், அவர் என்கிட்ட பாடம் படித்தார்னு சொல்லவே முடியாது. ராமானுஜன் மட்டும் உண்டு, நான் சின்ன வயசு அவர்கிட்ட பாடம் படித்தேன், இப்போ அவர் என்னிடத்துலேயே பாடம் படிக்கிறார்னு சொல்லணும்னா ராமானுஜரால் மட்டும்தான் சொல்ல முடியும். அப்போ அந்த எம்பார் கோவிந்தர்லாம் அசந்து போகிறார், யாதவ பிரகாசர் மேலே இவ்வளவு காருண்யமோ அப்படின்றான். ராமானுஜர் சொல்கிறார், புண்ணியம் இருக்கிறவாளை அதை காப்பாத்திரும், இந்த மாதிரி இருக்கிறவர்களை நாம தானே கை தூக்கி விடணும். உண்மை தானே,
இப்போ யாரோ ஒருத்தன் ஒழுங்காக இருக்கான், அவனுக்கு நல்ல குணங்கள் இருக்குது, நல்ல புத்தி சாதுரியம் இருக்குன்னா அவனை எப்படியாவது மேலே தூக்கி விட்டு அவன் தானாக வந்துடுவான். எப்பொழுதுமே நம்ம ஸ்கூலில் படிக்கும்பொழுது பார்த்தோம்னா இந்த டீச்சரை யார் கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுருப்பான்னா அந்த 90 மார்க் வாங்கின ஒருத்தனும் டீச்சரை ஞாபகம் வச்சுக்கவே மாட்டான். ஏன்னா தன் முயற்சியில் ஜெயிச்சோன்ற கெத்திலேயே தான் இருப்பான் கடைசி வரைக்கும். எங்கே போனாலும் யார் ஞாபகம், இந்த 30 ஒருத்தன் ஓடிட்டு இருப்பான் பாருங்க. இந்த ஜஸ்ட் பாஸ்க்கு ஒரு 5 3 தொட்டு தொட்டு ஓடிட்டு இருப்பான் பாருங்க. அவனுக்கு தெரியும் நான் எழுதினதுக்கு 28 தான், 35 வந்ததுன்னா எங்கள் டீச்சர் தான் காரணம், கிரேஸ் மார்க்னு சொல்லுவா பாருங்க. அந்த கிரேஸ் மார்க் இருக்கிறவன் தான் சத்தியமாக ஆயுசு முழுக்க டீச்சர் நினச்சிட்டே இருப்பான். சொல்லுவான், டீச்சர் உங்களுக்கு தெரியும் உங்கள் கிளாஸை உருப்பிடாத நான் தான், ஆனால் இன்றைக்கி நான் தான் உருட்டுருக்கேன்னுவான். ஆயுசு முழுக்க அந்த டீச்சர் நினச்சிட்டே இருப்பான். அந்த மாதிரி ராமானுஜருடைய காருண்யம் தான் யாதவ பிரகாசரை தன் சிஷ்யனாக மாற்றின்றது, கோவிந்த ஜீயர்னு ஒரு திருநாமத்தையும் கொடுத்தார். இதானே காருண்யம். உலகத்தில் வேறு என்ன காருண்யம் வேணும்? ஒரு கொலகாரனை சத்தி அப்படி தான் வார்த்தை சொல்லணும், நியாயமான வார்த்தை கொலகாரன். இப்படி தான் யாதவ பிரகாசரை அட்ரஸ் பண்ணணும். அது கோல்ட் பிளட் அண்ட் மர்டர்னு சொல்கிறா இல்லையா, திட்டமிட்டு கொலை பண்ணுறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணவரை திருத்தி பணிகொள்கிறது. நம்ம அழகாக மதுரகவி ஆழ்வாரெல்லாம் அவ்வளோ அழகாக சொல்லறோன்னு, பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான். இது நம்மாழ்வாருக்கு பொருந்தும், ராமானுஜருக்கு பொருந்தும். செயல் நன்றாக திருத்தி பணி கொண்டுட்டாராம், பணி கொண்டு கோவிந்த ஜீவரை தன் சிஷ்யனாக ஏத்துண்டு அவருக்கு குடுமையை வச்சு சிகை அழகாக யஜ்ஞோபவீத தாரணம் எல்லாம் பண்ணி அவ்வளவு அழகாக யதி தர்மத்தை பற்றியே அவர் எழுத சொன்னார்னா இதுதானே காருண்யம். அப்போ அப்பேற்பட்ட கோவிந்தர் எம்பார் கோவிந்தரெல்லாம் கொண்டாடும்படியாக யாதவ பிரகாசருக்கு காருண்யம் பண்ண அந்த ராமானுஜர் நம்மளையாக கைவிட்டுடுவார். தனக்கு விரோதம் நினச்ச ஒருத்தரை, தன்னையே அழிக்கணும் நினச்ச ஒருத்தருக்கே இவ்வளவு தூரம் கீழே இறங்கி வந்து கருணை பண்ணார் அப்படின்னா இதை விட ராமானுஜருடைய காருண்யத்துக்கு என்ன சொன்னால்தான் காரே கருணை ராமானுசா. ரொம்ப அழகான வாக்கியம். திருவரங்க தமுதனார், நீதானேப்பா என்ன வந்தாய், நான் ஒன்றும் வரலையே, அவ்வளவு அழகா காரே கருணை ராமானுசா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை, அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை உய்த்தபின். வந்து நீ என்னை, நான் வரலையேப்பா, யாதவ பிரகாசரா வந்தா பெருமாள் பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து ராமானுஜரத்தை விட்ட. அப்போ ஒன்றும் வேண்டாம், இன்னைக்கு இத்தனை பேர் ராமானுஜரை பார்க்க வந்தேள் அப்படின்னா நீங்களா வந்தாலும் அவராக இழுத்தாரா, இல்லாட்டி ஞாயிற்றுக்கிழமை வேறு வேலையெல்லாம் இருக்குது, பிஸியாக இருக்குது, வரணும்னு ஆசை, அது நேஷனல் ஹைவேலாம் தாண்டி போகணும், இவ்வளோ தூரம் வரணும், ஆட்டோ கிடைக்காது, ராத்திரி ஆகிடுதுன்னா இரு, நமக்கு காரணம் சொல்கிறது சொல்லித்தரவே வேண்டாம். மகாபாரதம் ராமாயணத்தோடு நிறைய சொல்லுவோம் நம்ம காரணங்கள்லாம். இப்போ நான் இங்கே வந்தேன்னா வந்து நீ என்னை உய்த்தப்பேன், இல்லாட்டி நான் எங்கே வரப்போகிறேன், இங்கே இந்த மலையடி வாரத்தை நான் எங்கே தேடி, நான் தேடிட்டு வரவே இல்லை, பார்த்தாரியா நம்மளை பார்க்க வரமாட்டேங்கிறான், 1 ஆயாச்சு நம்மளும் இந்த பக்கம் வந்து, அத்தனை எல்லாத்தையும் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டே இருக்கான், ஃபோட்டோவை பார்க்கலாம் வீடியோவை பார்க்கலாம், வரவா போகிறவா எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கான், இந்த பையன் வரமாட்டேங்கிறான்னு முடிவு பண்ணார். திடுதுப்புன்னு ஒரு உபன்யாசம் ஏற்பாடு பண்ணி வந்துடுறா பையன்ட்டு, வேறு வழியில் வந்துட்டு வந்து நீ என்னை உய்த்தப்பின். இதான் உண்மை, இல்லாட்டி இன்றைக்கி அடிச்சு பிடிச்சி நான் கிளம்பி வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்போ என்னடாண்ணா, இப்படியாவது எல்லாரையுமே திருத்தி பணிகொள்ளணுன்ற ஒரு மனசு, ஒரு ஜீவனும் அப்படி தட்டுப்பட்டு போயிடப்படாதே நிஜமாவே. இப்போ ரொம்ப அழகாக ஆர்த்தி பிரபந்தத்துலலாம் மணவாள மாமணிகள் ரொம்ப அழகாக சொல்கிற, அப்பா யாருக்கெல்லாம் அதிகாரம் இருக்கோ அவளுக்கெல்லாம் அரங்கன் இறங்கிடுவா, அதிகாரம் இல்லாதாருக்கு ராமானுஜா நீதானே கதி. அதானே உண்மை. ஒருத்தனுக்கு தகுதி இருக்கு, அவனுக்கு புண்ணியம் இருக்குது, அவனுக்கு ஸ்லோகம் எல்லாம் தெரியும், தபஸெல்லாம் பண்ணுவான், விரதமெல்லாம் இருப்பான்னா அவனுக்கு ரங்கன், ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லை அப்படின்னா அவளுக்கு ஒரே கதி ராமானுஜன் மட்டும்தான். நமக்கு இவரை விட்டால் வேறு கதி இல்லைன்னு கன்ஃபர்மேஷன் இது தான். ஏன்னா எந்த விஷயத்துலேயுமே நாம் முழுமை அடையலை, எந்த விஷயத்துலேயுமே நாம் தெளிவாக இல்லை. அப்போ ஆச்சாரிய அனுகிரகத்தினாலே மட்டும்தான் நாம் சத்கதி அடைய முடியும். அந்த காருண்யம் அப்படி யாதவ பிரகாசனுக்கு அனுகிரகம் பண்ண அதே காருண்யம் என்னடா பண்ணிட்டுனா, ஸ்ரீரங்கம் வந்து ஜம்முன்னு வாழ்ந்துட்டுருக்கார் கொங்கில் பிராட்டி. நிஜமாவே
ஸ்திரீகளுக்கெல்லாம் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு ஏற்றம் கொடுத்ததுன்னா ராமானுஜர் தான். அந்த ஒரு ஏற்றம் சனாதன தர்மத்தில் மட்டும்தான் ஸ்திரீகளுக்கு அன்னைக்கும் இன்னிக்கும் ஏற்றம் இருக்குது. ரிஷி பத்னிகள் வரைக்கும், அவ்வளோ அழகாக ரிஷி பத்னிகள் வரைக்கும் நம்ம வந்து அழகாக தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாத்துக்குமே. இப்போ ரிஷி மட்டும் கிடையாது, அம்மா சைடு எல்லாமே. இப்போ சிராத்தம் பண்ணுறோம் இல்லாட்டி அம்மாவாசை தர்ப்பணம் பண்ணுறோம்னா கூட ஸ்திரீகளையும் சேர்த்து சேர்த்து தான் சொல்லிகிட்டு இருக்கோம். அவளுக்கு ஒரு இது இல்லைன்னு ஒதுக்கி வைக்கலை. மற்ற மதங்களெல்லாம் ஸ்திரீகள் அப்படின்னா போகப் பொருட்கள், குழந்தைகளை பெற்று கொடுக்கக்கூடிய மிஷின், அதுக்கு மேலே அவளை ஆத்மான்னு கூட கண்டுக்கவே மாட்டாள். அவளுக்கு அந்த ரைட்ஸே கிடையாது. சனாதன தர்மத்தில் மட்டும்தான் ஸ்திரீகளுக்கு என்றைக்குமே ஏற்றம். ஆரம்பமே பாருங்கள், குழந்தைங்க என்ன சொல்கிறோம், மாத்ரு தேவோபவ, அப்புறமா தான் பித்ரு தேவோபவ, அப்புறமா தான் ஆச்சாரிய தேவோபவ, கடைசியில் அதிதி தேவோபவ, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். இவா வந்து நமக்கு சொல்லின்னு இருக்கா ஸ்திரீகளுக்கு பொது உடைமை. நம்ம சொல்லணும் மற்றவாளுக்கு, நம்ம என்றைக்கோ சொல்லியாச்சு, எத்தனையோ லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே சொல்லியாச்சு மாத்ரு தேவோபவ. அதனால தான் நதிகள் எல்லாம் ஸ்திரீ ரூபம், தேசம் அவ்வளோ அழகாக தாய் நாடு, பாஷ தாய்மொழி எல்லாம் பாருங்கள், தாய்க்கு தான் முதல் ஏற்றம். சரியாக புருஷர்கள் தான் எங்களுக்கு உரிமை வேணும்னு கேட்கணும், ஸ்திரீகள்லாம் 33% கேட்கப்படாது, நாங்கள் தான் கேட்கணும். இனிஷியல் மட்டும்தான் போனால் போகிறதுன்னு எங்களுக்கு. அதுலேயும் கேரளா பக்கம் போயாச்சுன்னா பெண்களுக்கு இனிஷியல் அம்மா பேர் தான், ஆண்கள் பேர் கிடையாது, அம்மா பேர் தான் இனிஷியலாகவே போட்டுப்பாள். அப்போ அந்த ஸ்திரீகளுக்கு அவ்வளவு ஏற்றம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் இருந்துட்டுருக்கிற ஒரு காலகட்டம். கொங்கு தேசத்தில் அவள் பெரிய வறட்சி, லத்துவாடி இந்த பக்கம் தானே. அப்போ அவ்வளவு அழகாக அங்கிருந்து வந்தவள் தான் சுமதினு ஒருத்தி. அந்த சுமதி ஸ்ரீரங்கத்தில் தன்னுடைய பந்துக்கள் வீட்டில் இருக்கா. அப்போ ஒவ்வொரு நாளும் மாடி மேலே நின்று வேடிக்கை பார்த்துட்டுருக்கா. ராமானுஜருடைய மடத்துக்கு பல பேர் வந்துட்டுருக்கா, அத்தனை பேரும் வந்துட்டுருக்கா. எல்லாரும் வரா, பெரிய பெரிய ராஜா வரா, பெரிய பெரிய வேத வித்வான்கள் வரா, பாமர ஜனங்கள் வரா, பெரிய பெரிய பிரபுக்கள்லாம் வரா. எல்லாருக்கும் எல்லாம் சொல்கிறார், அவ்வளோ அழகாக திருவாராதனம் பண்ணுறார். பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ராமானுஜருடையதான மடத்தில் நித்தியம் ஆகாரம் எடுத்துக்கிறார். ஆனால் இவர் மட்டும் பிக்ஷை எடுக்க வீதிக்கு வரார். இவர் பேரை சொல்லிட்டு அத்தனை பேரும் அங்கே ஆனந்தமாக அன்னதானம் சாப்பிட்டுருக்கா. இவர் அன்னத்துக்கு பிக்ஷை எடுக்க வீதியில் வரார். இந்த பெண் பிள்ளைக்கு ரொம்ப நாள் சந்தேகம், இது நடாது, எல்லாரும் அங்கே சாப்பிட்றா, இவர் ஒருத்தருக்கு அங்கே சாப்பாடு கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஒரு நாள் பாதி வழியை அடைச்சுட்டு நிற்கிறார். வீதிகளில் அவர் வந்து பிக்ஷை எடுக்கும் பொழுது இவர் எந்த சொந்தக்காரா வீட்டில் தங்கியிருக்காலோ அந்த இடத்துல வந்து வழியை மறைச்சு நிற்கிறார். இப்போ ராமானுஜர் கேட்குறாரு, என்ன பண்ணே, எதுக்குமா வழியை மறைச்சு நிற்கிறாய்? இல்லை சுவாமி, எனக்கு சில சந்தேகம் உங்ககிட்ட கேட்கணும், சொல்லுவேளா, அவ்வளோதான். பெருசாக அடியேன், தாசன் தாசின் கையை கூப்பிண்டு கை கட்டி வாய் புத்திலாம் கிடையாது. அவள் பாட்டு கையை மறைச்சு எனக்கு சில கேள்விலாம் இருக்குது, சந்தேகம், சொல்லுவேளா. ராமானுஜர் சிரிச்சுட்டே சொல்ல, தெரிஞ்சா சொல்கிறேம்மா, தெரியாதவர் ஒன்றும் கிடையாது, சர்வஜன், தெரியாத விஷயம் ஒன்றும் கிடையாது. அப்போ கேட்குறா, எல்லாரும் அங்கே வரா, இவ்வளவு பேர் வரா, உங்களை பார்க்கறது கூட்டம் கூட்டமாக வர, அப்படி என்ன தான் சொல்கிறது, அது அங்கெல்லாம் போய் கேட்கணும், வழியை மறித்து கேட்குறா. ராமானுஜர் சொல்கிறார், அவளுக்கெல்லாம் நல்லது சொல்லுவேம்மா, அதனால் வரா. ஓ, அந்த நல்லது எல்லாருக்கும் உண்டா? ஆ, எல்லாருக்கும் உண்டு. எனக்கும் சொல்லுவேளா? ஆ, சொல்லலாமே, இவ்வளோதான். என்னடா அஷ்டாட்சர மந்திரத்தை இவ்வளோ சிம்பிளாக கேட்குறா, திருவெட்டெழுத்து மந்திரத்தை, ஓம் நமோ நாராயணாயன்ற மந்திரத்தை எனக்கு சொல்லுவேளா அப்படின்னு சாதாரணமாக கேட்குறா. கேட்டுவிட்டு ராமானுஜர் கேட்குறா, எல்லாரும் அங்கே சாப்பிட்றா, உங்களுக்கு என்ன சாப்பாடு குறைச்சலா, எதுக்கு இப்படி வீதியில் பிக்ஷை எடுத்துன்னு வரணும்? இப்போ ராமானுஜர் சொல்கிறார், அதுவாம்மா சன்னியாசி தர்மம்மா, பிக்ஷை எடுத்து தான் சாப்பிடணும். இவ்வளோலாம் நிறுத்தி நிதானமாலாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யதிராஜன் சன்னியாசிகளுக்கு ராஜா, தவராசன், இவர் போய் நிறுத்தி நிதானமாக, இப்போ நம்ம பார்த்து குழந்தையான கேள்வி கேட்டோம், சும்மா இரு கண்ணா, கேள்வி கேட்டுருக்காது, சொல்கிறது மட்டும் செய், ரொம்ப சேஃபான ஒரு பதில் வச்சுருக்கோம், அவ்வளோதான். ஆனால் இவ்வளோ பெரியவர், லக்ஷ்மண அவதாரம், பலராம் அவதாரம், ஆதிசேஷ அவதாரம், ஆனால் ஒரு பெண் பிள்ளைக்கு நிறுத்தி நிதானமாக பதில் சொல்கிறார். சொல்லிட்டா சரின்றா, சந்தோஷம்னுட்டா, எனக்கு அதை நன்னதை சொல்லுங்கன்னா உடனே ஓம் நமோ நாராயணாய, அதானே காருண்யம், நீ அப்படி வா, இந்த மாதிரி வரணும், இப்படி நிறைய லிஸ்ட்டு போடலாம், ஒன்றுமே இல்லை. அந்த இடத்துல அப்பொழுது நின்று அவ்வளோ அழகாக உபதேசம், இது சில பேர் ஒத்துக்க மாட்டோம், அதெல்லாம் கிடையாது அப்படின்வா. ராமானுஜனாலே காருண்யம், அந்த காருண்யத்துக்கு வந்து நம்ம ஒரு சடங்கு, சம்பிரதாயம், ஆச்சாரம், அனுஷ்டானம்லாம் கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை.
இப்போ இங்கே ராமானுஜர் வந்தார்னா இப்போ சடங்கு சம்பிரதாயம் ஆச்சார அனுஷ்டானத்துக்காக வரலை, பக்தர்களுடைய பக்திக்கு அத்தனை பேரும் வந்து அனுபவிக்கணுன்றதுக்கு தான் இப்படி வந்து எழுந்துள்ளிருக்கார். உண்மைதானே, யார் வந்தாலும் நன்னா சேவிக்கலாம், எல்லாரும் பிரதட்சிணம் பண்ணலான்னா இதானே காரூண்யம். பிரத்யக்ஷம், என்ன ஜாதியாக இருந்தாலும் உள்ளே வரலாம், எல்லாரும் பிரதட்சிணம் பண்ணலாம், இதானே முக்கியம். இந்த ஜாதி கோஷ்டியில் இருக்கிறவா தான் உள்ளே வரலாம், கோஷ்டியில் இல்லாதவாள்லாம் பிரதட்சிணம் பண்ணப்படாதுலாம் கிடையாது. யார் வந்தாலும் உள்ளே வரலாம், ராமானுஜர் சேவிக்கலாம், பிரதட்சிணம் பண்ணலாம். ஃபோட்டோ செல்ஃபினா வேறு எடுத்து போடுறான் ஃபேஸ்புக்கில் பார்த்தோம்னா, ஐ ஆம் டேக்கிங் செல்ஃபி வித் ராமானுஜா, அப்படி தான் போடுறான், செல்ஃபி வித் ராமானுஜா, கீழே சேலம் மணிமண்டபம் டேக் பண்ணிடுறான். அப்படி ஒரு ஆச்சாரியன் உண்டு, 1000 வருஷம் கழித்து அவர் தெரிஞ்சு போயிடுது, எப்படியோ பரவாயில்ல, நீ செல்ஃபி எடுத்துட்டாலும் பரவாயில்ல, செல்ஃபி எடுத்தால் தான் ப்ரூஃப் ஆகிடுது நீ என் குழந்தை. செல்ஃபி வரைக்கும் ஒரு செல்ஃபி ராமானுஜர்னு நான் பார்த்து இவர் மட்டும்தான். எவ்வளோ ராமானுஜர் இருக்கார், தான் உணர்ந்த தான தாமுகந்த திருமேனி, தமருகந்த திருமேனி, தன்னை உணர்த்திய திருமேனி, தானான திருமேனி, இவர் செல்ஃபி ராமானுஜா, நிஜமாவே தானே தந்த ராமானுஜர். எல்லாரும் எத்தனை பேர் நான் பார்த்துட்டேன் தெரியுமா, ஃபேஸ்புக்கில் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒருத்தராவது, நானும் நினச்சினேன் ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு தான் போகணும்னு ஒரு தீர்மானத்தோடு தான் வந்திருக்கேன். நானும் எத்தனை நாள் தான் எல்லோரும் செல்ஃபி எடுக்கிறது பார்த்துட்டு இருக்கிற ராமானுஜரோட. அப்போ ஒரு செல்ஃபி எடுக்கிற அளவுக்கு கூட இந்த ராமானுஜர் காருண்யம் இதுதான், அதுதான் வசதி. நிறைய பேர் அயம் வித் ராமானுஜா டாகே அப்படி தான் பண்ணுறான், நசந்து போவேன், பரவாயில்லையே அடியேன் வித் ராமானுஜா இல்லை. என்ன சில பேர் சொல்கிறார் ராமானுஜா வித் மீ, யாரை முன்னாடி ராமானு வித் மீ என் கூட இருக்கார், அடியேன் அவர் கூட இல்லை, ராமானுஜா என் கூட, அது ஒரு அழகு ராமானுஜா வித் மீ என் கூட இருக்கார். அப்போ அந்த ஒரு காருண்யம், அந்த மாதிரி இந்த பெண் பிள்ளை அப்படி மறித்து கேள்வி கேட்குறா, இவ்வளவும் பதில் சொல்கிறார் ராமானுஜர்னா, ஒரு பெண் பிள்ளையாக இருந்தாலும் அவளுக்கும் நன்மை சொல்லணுன்ற ஒரு மனசு தானே. உனக்கெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஓரம் திருட்டு போக முடியாதா, சில சன்னியாசிகள் கிட்டலாம் ஸ்திரீகள்லாம் பக்கத்தில் நின்று பேசிட முடியாது, துர்வாசனுடைய மறு உருவமாக இருப்பாள், பார்த்தாலே அடி வைத்த கலந்து கர்ப்பம் கலைஞ்சு போயிடும். ஆனால் ராமானுஜர் இடத்துல இவ்வளவும் பேசுகிறா, அழகாக ராமானுஜன் உபதேசம் பண்ணியாச்சு முடிஞ்சாச்சு, அவளும் டெய்லி அப்போ கூட திரும்பி மடத்துக்கு வரலை, அதுக்கப்புறமா மடத்துக்கு வந்திருக்கலாமோன்னு அப்பொழுதும் வரலை. ஆனால் ராமானுஜரை மட்டும் மாடி மேலே வேடிக்கை பார்க்குறது மட்டும் பிடிச்ச ஒரு காரியம், அந்த ராமானுஜரிடத்த உபதேசம் வாங்கிண்டா கொங்கு தேசத்தில் மழை பொழிந்தது. அதான் ஆச்சாரிய கிருபை, அவள் அங்கே இருக்கா, ஆனால் அவ தேசத்தில் லத்துவாடி பக்கமெல்லாம் நன்னா மழை பொழிஞ்ச உடனேயே பரமானந்தம் ஊருக்கு கிளம்பணம்னு கணவர் சொல்லிட்டார். அவ்வளோ அழகா சுந்தரராஜன்னு தான் அவருக்கு பெயர், ஆச்சரியமாக கொங்கில் ஆச்சான் வம்சத்தார் சுந்தரராஜன் தான் அவளோட திருநாமம். அப்போ அவள் பார்த்தா சரி கிளம்பணும், ஆனால் இவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடணும், ஏன்னா நம்ம மறித்து நின்று கேட்டதுக்கு பதில் சொன்னார் அப்படின்னு ஒரு மனசு. ராமானுஜர் மடத்துக்கும் அவ்வளவு கூட்டம் வருது, அந்த கூட்டத்துக்குள்ளே போய் நிற்கிறதுக்கெல்லாம் நமக்கு தகுதி கிடையாது, பக்குவம் கிடையாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவட்ட சொல்லாமல் போகிறதுக்கும் மனசு வர்றது, ஆற்றுக்கார டைம் ஆகிடுது, சீக்கிரம் கிளம்பு 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 கிளம்புன்றார். பார்க்குறார், மனசுக்குள்ள நினைக்கிறார், டெய்லி பிக்ஷை எடுக்க வர இன்றைக்கி இந்த பக்கம் வரப்படாதான் நினச்சா அன்று வந்தா, கும்பிட போனதையும் குறுக்கில் தேடிண்டு வந்தது, குறுக்கில் வர்றது வேறு, இது தேடிண்டு அதே வீட்டு வாசலில் வந்து நிற்கிற அந்த பாதுகை சப்தத்தோடு டக்கு டக்கு டக்குன்னு பாதுகை சப்தத்தோடு கைகளில் திரிதண்டம் வச்சு, நிஜமாவே இந்த ராமானுஜரன் நடையழகை பார்க்கணும், அந்த காம்பீரியம் நிஜமாவே ஆச்சரியம். இன்றைக்கி முழுக்க பார்த்துட்டே இருக்கலாம், நம்மளாம் ராமானுஜர் அமர்ந்த திருமேனி தான் பார்த்துருக்கோம், அந்த நின்று நடந்த திருமேனியை பார்க்கணும். இன்றைக்கி ராமானுஜர் வாழ்ந்துட்டு தான் இருக்கார், எல்லாருக்கும் காட்சி கொடுத்துட்டு தான் இருக்கார். அப்போ அத்தனை அழகாக வந்துட்டா ராமானுஜர் அவர் வீட்டு வாசலில் வரார், அழகாக சேவிக்கிறார் சுவாமி அடியாள், அவருக்கு ஞாபகம் சொல்லுமா எப்படி இருக்கும் உங்கள் ஊரெல்லாம், மழை பெஞ்சு கொடுத்து உங்கள் அனுகிரகத்தினால அடியேன் ஊருக்கு கிளம்புறேன், சரிம்மா நல்லபடியாக போயிட்டு வா, தப்பாக எடுத்துக்காதீங்கோ, நீங்கள் முன்னாடி ஹிதம்னு ஒன்று சொன்னேள், நான் யார் எல்லாருக்கும் என்ன சொல்லேன்னு கேட்டால் அது எனக்கு சொல்லி கொடுத்தேள், மறந்து போயிடுது, ஓம் நமோ நாராயணாய மறந்து போயிடுது, மறந்து போயிட்டேன், திரும்ப சொல்லி தருவேளா, அந்த ஒரு தைரியமும் வேணும் இல்லையா, எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இருக்குன்னு தலையாட்டுறது வேற, எனக்கு மறந்து போயிடுது சுவாமி, இப்போ நான் கிளம்ப போகிறேன், திரும்பி இந்த பக்கம் வருவேனான்னு அடியே எனக்கு தெரியாது அப்படின்னு உடனே ராமானுஜர் சிரிச்சுண்டு அவளுக்கு திரும்பவும் உபதேசம் பண்ணுறார். இதானே காருண்யம், உனக்கு அவ்வளோ கூட அக்கறை கிடையாது, அவ்வளோ கூட பொறுப்பு கிடையாது, சுவாமி மேலே மரியாதை கிடையாது, அபிமானம் கிடையாது, அன்றைக்கி சொன்னதை தொலைச்சுட்டு திருப்பி கேட்குறியா, இதெல்லாம் நம்ம பேசுவோம், ஒரு மணி நேரம் திட்டுவோம், அதை விட சிம்பிளாக உபதேசம் பண்ணுறது ஒரு நிமிஷம் வேலை, நம்ம ஒரு மணி நேரம் திட்டுவோம். ராமானுஜர் ஒன்றுமே சொல்லலை, திரும்பவும் உபதேசம், ஏன்னா
மனுஷஸ்வபாவம் மறதி. எதை மறக்கணுமோ அதை மறக்க மாட்டோம். நன்றன்று அன்றே மறப்பது நன்று, அது பத்திரமாக ஞாபகம் வச்சுப்போம். அவன் எத்தனை வாட்டி திட்டினா தெரியுமா, எப்படியெல்லாம் திட்டினா தெரியுமா, முகத்தை திருப்பி வச்சுட்டு என்ன மாதிரி பா, ஒரு தடவை தான் அவா பண்ணான், நம்ம 100,000 தடவை ரீவைன் பண்ணி பார்த்தாச்சு. அதை வேறு பேரன் பேத்தி வரைக்கும் சொல்லியாச்சு, இதுக்கு மேலே சொல்கிறது ஒன்றுமே கிடையாது, அவ்வளவும் சொல்லி முடித்தாச்சு. ஆனால் நல்லவைகளை மறந்து போய்டும். அவள் மறந்து போயிட்டாலும் ராமானுஜ திரும்ப உபதேசம் பண்ணுறா கொங்கில் பிராட்டிக்கு. அந்த காருண்யம் தாங்களை கண்கள்லேருந்து கண்ணீர், இந்த காருண்யம் அப்பா அம்மா கிட்ட கூட நான் பார்த்ததில்லை, கணவனிடத்தில் கூட அனுபவித்ததில்லை. சுவாமி அடியாள் பேதை, எப்படியும் திரும்பி வீட்டுக்கு போயாச்சுன்னா சமையல் குடும்பம் அப்படி டெய்லி வாழ்க்கை இப்படியே போயிடும், திரும்பவும் மறந்துடுவேணோன்னு ஒரு பயம் இருக்குது, அதனால் அடியேன் மறவாதிருக்கும்படியாக ஒரு அனுகிரகம் பண்ணுங்கோன்னுட்டாலும். ராமானுஜர் சிரித்தார், மறக்க மாட்டாமா இப்படியே ஞாபகம் இருக்கும். இல்லை சுவாமி, நாங்கள்லாம் சம்சாரிகள், அந்தந்த காலத்தில் அப்படியே மறந்து போயிடுவோம், அதனால் எப்பொழுதுமே தேவரின் ஞாபகார்த்தமாக அடியேனுக்கு ஏதானும் ஒரு பொருள் தாங்குவோன்னுட்டாலாம். ராமானுஜர் சிரித்தார், நானே சன்னியாசி, உடுத்தின்றிருக்கிறது காவி, வச்சுட்டுருக்கிறது திருதண்டம், போட்டுருக்கிறது பாதுகை, சாப்பிட்றது 10-7 வீட்டில் பிக்ஷை எடுத்து சாப்பிட்டுருக்கேன், ஒரு சன்னியாசி உனக்கு எண்ணத்தை கொடுக்க முடியும்னு டாரம். இப்போ இப்படி பாதாதி கேசம் ராமானுஜரை பார்க்குறா, கேசாதி பாதம் பார்க்குறா, அவள் தகுதிக்கு திரிதண்டம் வாங்கிக்கக்கூடாது. பீதாமரம் கஷ்டம், அவருடைய காவி வஸ்திரம் பார்த்தா இந்த பாதுகை அடியனுக்கு தரலாமே, இந்த பாதுகை அடியனுக்கு ஞாபகார்த்தமாக தரலாமே. ராமானுஜர் சிரித்தார், பாதுகையை கழட்டி கொடுத்துட்டார். ராமன் பாதுகையை கொடுத்தான்னு படிச்சிருக்கோம், ஆனால் ராமானுஜர் பாதுகையை கொடுத்தா. இவா சொல்கிறபடி பார்த்தா ஆரியன் கொடுத்த பாதுகை அது, இது திராவிடன் கொடுத்த பாதுகை, அதனால் ராமானுஜ பாதுகை இன்னும் வசத்தி தான். இவாளுக்கு ராமன் தான் ஆகாது, ராமானுஜர் மேலே பிரச்சனையே கிடையாது எல்லாருக்குமே. ஏன்னாண்ணா சமூக புரட்சியாளர், மதத்தில் புரட்சி செய்த மகான், இவாள் ராமானுஜர்கிட்ட வம்பே வச்சுக்க மாட்டான், அதனால தான் ராமானுஜர் அப்படின்னு சீரியல். தமிழ் சொல்ல வேண்டியது தானே, ராமானுசர்னு போட வேண்டியது தானே, ஒத்துக்க மாட்டேங்க இத்தனைக்கும் ராமானுசான்னு அவ்வளோ அழகாக ராமானுச நூற்றந்தாதியில் சொல்லியிருக்கா. இருந்தாலும் ராமானுஜர் மதத்தில் புரட்சி செய்த மகான், அது யார் சொல்கிறா தான் முக்கியம், இந்த வார்த்தை பெருசே கிடையாது, இது யார் சொன்னான்றது தான் முக்கியம், அது எந்த காலகட்டத்திலேன்னு சொன்னது தானே முக்கியம், அதான் ராமானுஜர். யாதவ பிரகாசனில் ஆரம்பித்து இவா வரைக்கும் காரே கருணை ராமானுஜர், 1000 வருஷம் கழித்து கூட பஞ்சமகா பாபிகளை கூட திருத்தி பணிகொள்ளும் ஒரு ஆச்சாரியன், ஒரே ஆச்சாரியன், உய்ய ஒரே வழி உடையவர் திருவள், இப்படி ஒரு ஆச்சாரியன். நினச்சி பாருங்களே எத்தனை பாவம் பண்ணியிருக்கா, ஆனால் பாருங்கோ அந்த ராமானுஜர் சீரியல் பார்க்காத ஆள் கிடையாது, நான் பார்க்க மாட்டேன்னு யாரும் உட்காரலையே, என்னதான் போடுறான் டெய்லி பார்த்து, ஆஹா ராமானுஜா ராமானுஜா ராமானுஜா, வேண்டான்னா அதானே காருண்யம், அந்த கருணை வேற யாருக்கு உண்டு, பாதுகை அப்படி கழட்டி கொடுத்துட்டோம். இந்த ஆச்சரியப்படுறாளாம் கொங்கில் பிராட்டி, அழகாக அந்த பாதுகை எடுத்துட்டு கிளம்பியாச்சு. ராமானுஜர் பார்த்தா கை கூப்பிட்டா ராமானுஜன் கொடுத்தாச்சு, அவள் கிளம்பி போயாச்சு. அவள் மனசுக்குள்ள ஆசை, ஒரு நாள் ராமானுஜர் என் வீட்டில் பொன்னடி சாத்தனம்னு ஒரு ஆசை, ஆனால் திரும்பியும் ஸ்ரீரங்கத்துக்கு வரதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே வரலை, ஏன்னா நன்னாக இருக்கும்போது எங்கேயும் போக மாட்டோம், எங்கேயாவது பிரச்சனைனா மட்டும்தான் கிளம்புவோம், வாய்ப்பே வரலை. ஆனால் ஒவ்வொரு நாளும் பாதுகா ஆராதனம் பண்ணிட்டு இருந்தா, அது ஒரு வசதி, பரதன் பண்ணான்னு படிச்சிருக்கோம் 14 வருஷம், இவள் எத்தனை வருஷம் பண்ணான்னு தெரியாது, அத்தனை வருஷமும் அவள் பாட்டுக்கு ஒவ்வொரு நாளாக பாதுகைக்கு ஆராதனம். அது எப்படின்னா அந்த பாதுகையை பானைக்குள்ளே ஒழிச்சு வச்சு அந்த பானையை பரண மேலே வச்சு அப்படி தான் ஆராதனை, ஏன்னா மாமியார் வள்ளம் ஒத்துக்க மாட்டான் அந்த ஒரு ஸ்திதி, அதனால் பானைக்குள்ளே போட்டு வச்சு போட்டு வச்சு போட்டு வச்சு. பகவான் பார்த்தான் ராமானுஜரையும் இவ்வளோ ரகசியமாக அனுபவிக்கணும்னு ஒரு நாள் தீர்மானம் பண்ணிட்டான். இவள் கஷ்டப்பட்டு பரணையில் ஏறி அந்த பாதுகைக்கு நிவேதனம் அம்சம் பண்ணிட்டு கீழே இறங்கும் பொழுது பார்த்துட்டா மாமியார், என்னடா அதுன்னு சொல்லி ஏறி பார்த்து அந்த பானையை திறந்தால் உள்ளேந்து புஷ்னு பாம்பு சீரிண்டு வந்தது, ஆதிசேஷன் தானே, பாம்பு சீரணும் ஓடி வந்து பிள்ளைகிட்ட சொன்னாடே பாருடா உன் பொண்டாட்டி என்னை கொல்ல பண்ணுறதுக்கு பாம்பு வச்சு வளர்த்துட்டுருக்கா, அவர் சொன்னா பாம்பெல்லாம் கிடையாது என் ஆச்சாரியன் பாதுகை பொய் அப்படின்னா, மேலேருந்து கீழே இறக்கி காட்டினான், பார்த்தா பாதுகை தான். அப்போ உடனே மாமியார் சொன்னான், எதுக்கு ஒழிச்சு ஒழிச்சு வைக்கிறாய், கீழே வச்சு ஆராதனை பண்ணு. அவள் கண்களில் கண்ணீர், ஆஹா எங்கள் ஆச்சாரியன் கருணாசாகரன்
நான் கஷ்டப்பட்டு பரணை இலை ஏறுறது கூட எங்கள் ஆச்சாரியனுக்கு பொறுக்கலை. எல்லாருக்கும் தெரியும்படியாக பாவதிகையை வச்சு ஆராதனம் பண்ணுன்னு கிருபை பண்ணிட்டார். ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் ராமானுஜ காருங்கி. அதுக்கப்புறம் அப்படியே ஆராதனம் பண்ணிட்டு இருக்க ஒரு நாள் கொங்கில் பிராட்டி நினைக்கிறாளாம், சுவாமி அடியாள் தான் சம்சார சாகரத்தில் கட்டுப்பட்டு கிடக்கிறேன், இதை மீறிண்டுலாம் என்னால் வர முடியாது, ஆனால் தேவரீர் சன்னியாசி தானே, நீர் நினச்சா என் ஆத்துக்கு வரலாமே, உங்களால் முடியாது, உங்களுக்கு தான் கட்டுப்பாடே கிடையாது. சுதந்திரம் அப்படின்றது சன்னியாசிகளுக்கு மட்டும்தான், மற்ற யாருக்கும் சுதந்திரமே கிடையாது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருந்தா. அதே சமயத்தில் திருமலை நல்லான் சக்கரவர்த்தியினுடைய சிஷ்யர்கள் வேடுவர்கள் அவளுக்கெல்லாம் கூட ஆசையா, ஒரு தடவையாவது ராமானுஜ தரிசனம் பண்ண மாட்டோமான்னு எங்கின்னு இருந்தா. எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ரங்கன் பார்த்தா கிருமி கண்ட சோழனை காரணமாக கொண்டு ராமானுஜரை ஸ்ரீரங்கத்தை விட்டு கலப்பின். அதுதான் அழகு. அது கிருமி கண்ட சோழனுக்கு நம்மெல்லாம் நன்றி கடன் பட்டிருக்கோம். அன்றைக்கி அவன் கலப்பலே அப்படின்னா ராமானுஜருக்கு வெள்ள சாத்துப்படின்னு ஒரு வைபவமே கிடையாது. வெள்ளையை உடுத்தினார் இன்றைக்கும் ஸ்ரீபெரும்புதூர்லாம் வெள்ள சாத்துப்படின்னு ஒன்று கொண்டாடுறோம் அப்படின்னா அது கிருமி கண்ட சோழனால் தான். கூரத்தாழ்வானுடைய அந்த தியாகம் எல்லாம் ராமானுஜரால் தானே இவ்வளவும். அப்போ ராமானுஜர் நடந்து 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 வராராம், காவேரி ஆற்றங்கரை வழியாக நடந்து 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 வந்தார் மலையடிவாரத்தை. நிஜமாக எனக்கு இதெல்லாம் பார்த்தோம்னா அந்த மலையடிவாரம் வேடுவார்கள் இதெல்லாம் தான் தோணிது. ஆனால் இந்த பக்கம்லாம் தான் நடந்து வந்திருக்காருன்ற. அப்போ அந்த மலையடிவாரத்தில் வேடுவர்கள் தேனு தினமாவெல்லாம் கொடுத்து ஸ்ரீரங்கத்தில் உடையவர் எப்படி இருக்கார் அப்படின்னா வாழலாம் ஆச்சரியமாக இருக்கிறார். உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ நாங்கள்லாம் திருமலை நல்லான் சக்கரவர்த்தியுடைய சிஷ்யர்கள். அவர் எப்பொழுதுமே சொல்லுவார், உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி தான் சொல்லுவார், போய் சேவிக்கணும்னு ஆசை சந்தர்ப்பம் வாய்க்கலை அப்படின்னு விட்டாலாம். அப்போ ராமானுஜர் சொன்னாராம், நல்லான் என்னும் காலமேகம் இப்படி வர்ஷிக்கிறது அப்படின்னார். எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ள ஒரு மலையடிவாரத்தில் இருட்டுற சமயத்தில் நல்லான்ற ஒரு காலமேகம் எனக்கு இப்படி கருணையை வர்ஷிக்கிறதுன்னு விட்டாராம். அதனாலே இன்றைக்கி நாங்கள் பார்த்து தங்கிட்டு இருக்கும்பொழுது நல்லா இடி இடித்து ஒரு மழை நினச்சேன், நல்லான் என்னும் காலமேகம் இப்படி வர்ஷிக்கிறது, காரே கருணை ராமானுஜான்னு தலைப்பு கொடுத்தா போதாதே, அதுக்கு ப்ரூஃப் வேணும் இல்லையா? நல்லா மழை கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டினார் ராமானுஜர். அங்கே இந்த பக்கம் வந்து பார்த்தா மழையே இல்லை. நாங்கள் போனால் மத்தியானம் அந்த கொற்ற மழை கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டி. அப்போ இந்த காருண்யம் அழகாக அவள் என்னடானா நேராக கொண்டு போய் கொங்கல் பிராட்டி கிரகத்தில் விடுறா. அவள் அழகாக தலிகையெல்லாம் பண்ண சொல்கிறா. ராமானுஜர் தான் இருக்கிறத காட்டிக்கலை. அவளும் தலிகையெல்லாம் பண்ணுறா. ரெண்டு வைஷ்ணவா பார்த்துட்டுருக்கா. தலிகையெல்லாம் பண்ணி முடித்தோன்னே அவள் பாட்டுக்கு நிவேதனம் பண்ணுறாள். சந்தியா வேலை இருட்டாக இருக்குது விளக்கு வெளிச்சத்தில். சிஷ்யர்கள் சொன்னால் அவள் தலிகை பண்ணதெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருந்தது, ஆனால் கடைசியில் ஏதோ ஒன்றுத்துக்கு அவள் நிவேதனம் அம்சம் பண்ணா இன்னமும் கருப்பாக நீளமாக இருந்தது, என்னன்னு எங்களுக்கு புரியலைன்னுட்டான். உடனே எல்லாரும் ராமானுஜர் கூப்பிட்டு கேட்குற, என்னத்துக்குமா நிவேதனம்? அது என்னோடய ஆச்சாரியனுடைய பாதுகை. சரி, யார் உன்னோட ஆச்சாரியன் கேட்கறது? ராமானுஜர் இருட்டு வெளிச்சத்தில் ஆச்சாரியன் இப்படி கேட்குற. யார் உன்னுடைய ஆச்சாரியன்? அவன் சொன்னால், அடியேன் ராமானுஜதாசியை, அடியேன் ராமானுஜதாசன், ராமானுஜதாசி அப்படின்றா. ராமானுஜரை உனக்கு எப்படி பழக்கம்? இங்கே பஞ்சம் பிழைக்கிறதுக்காக நான் ஸ்ரீரங்கம் வந்த ஆச்சாரியனை பார்த்தேன், பாதுகம் உனக்கு எப்படி கிடச்சது? அவள் விஷயத்தெல்லாம் சொல்கிறா. அப்படியா, அப்போ என்ன உபதேசம் பண்ணார் சொல்லு. இவர் உபதேசம் பண்ணதை இவரே திரும்பி கேட்குறார். ராமானுஜர் எப்பேற்பட்ட ஆச்சாரியன்னா, திருக்குறுங்குடி நம்பி கைகட்டி வாய்ப்பொத்தி அடியேனுக்கு உபதேசம் பண்ணுங்கோன்னு உபதேசம் வாங்கிட்டார். திருக்குறுங்குடிக்கு தட்சிண பத்ரின்னு ஒரு திருநாமம் உண்டு. பத்ரிகாசிரமம் போகலையேன்னு கவலையே பட வேண்டாம். தட்சிணபத்ரியான திருக்குறுங்குடி இன்னும் விசேஷம். ஏன்னா பத்ரியில் நாராயணன் நரனுக்கு உபதேசம், திருக்குறுங்குடியில் நரனாகிய ராமானுஜன் நாராயணனாகிய திருக்குறுங்குடி நம்பிக்கு உபதேசம். அதனால் அந்த பத்ரியை விட தட்சிணபத்ரிக்கு தான் ஏற்றம் ஜாஸ்தி. அந்த ராமானுஜர் காதில் இவள் வந்து சொல்கிறா, சுவாமி இத்தனை பேர் இருக்கா அப்படின்னா காதில் வந்து சொல்லுன்ற. எத்தனையோ பேருக்கு ஆச்சாரியன் திருவடி சம்பந்தம், யாராவது ஒருத்தருக்கு ஆச்சாரியன் காதில் போய் உபதேசம் பண்ண திரும்ப சொல்ல தைரியம் உண்டா சொல்லுங்கோ? வாய்ப்பே கிடைக்காது. அது அடுத்த விஷயம். இவளுக்கு வாய்ப்பு அந்த பெண் பிள்ளை கைகட்டி வாய் பொத்தி திருவெட்டெழுத்து மந்திரத்தை ராமானுஜர் திருச்செவிகளில் சொல்கிறார். ராமானுஜர் வாஸ்தவம் தான், சரிதான், ரெண்டு தடவை சொன்னான். அப்போ உடனே ராமானுஜர் கேட்குறார், ஏம்மா இந்த கூட்டத்தில் உன்னுடைய ஆச்சாரியன் இருக்காரா கொஞ்சம் பாருன்னு நடுங்கிறது. என்ன ஆச்சாரியனா? என் வீடு தேடியா? என் வீட்லையா? இருட்டு வேற, மங்களான வெளிச்சம், கரண்ட்லாம் இல்லாத காலகட்டம். உடனே சிஷ்யர்களோட கூட்டமாக ராமானுஜர் நிற்கிறார்.
இவன் அந்த மங்கிய வெளிச்சத்தில் வழக்கு எடுத்து கொண்டு வந்து பார்க்குறார். ராமானுஜ திருவடி பற்பமனத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் எல்லாம் பார்த்துட்டு இந்த திருவடி என்னுடைய ஆச்சாரியனோடது இப்படி தான் இருக்கும். ஆனால் அவர் எப்பொழுதுமே காவி தான் உடுத்திப்பார். இது வெள்ள சாத்தின்றிருக்கு. உடனே ராமானுஜர் அழகாக அந்த பாதுகையை கொண்டு வர சொல்கிறார். பாதுகையை போடுறார். ராமானுஜர் அந்த பாதுகையில் ஏறி நின்று அனுக்கிறார். இதானே காருண்யம். அப்போ எப்பேற்பட்ட காருண்யம் பார்த்துக்கோங்க. ராமானுஜர் அனுகிரகம் பண்ணிட்டார். அப்போ தான் அவளுக்கு தெரியறது, ஆஹா, என் ஆச்சாரியன் என் வீடு தேடி வரணும்னு நான் பிரார்த்திச்சுண்ட நடந்துடுத்து. சத்தியம் ராமானுஜரிடத்தில் பிரார்த்தனை பண்ணி நடக்காததுன்னு இன்னி வரைக்கும் ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் என்ன வேணாலும் பிரார்த்தனை பண்ணுங்க, நமக்கு எது ஹிதமோ அதை செய்வா. உடனே நீங்கள் ஆசைப்படுறதுலாம் கிடைக்கும் நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு நன்மை என்னவோ அதை செய்வா. என்ன பிரார்த்திக்கணும்னா, ஆச்சரியம் ஆண்டாள் சொல்கிறா இல்லையா, யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவா. எனக்கு இதை பண்ணி கொடு, இப்படி பண்ணி கொடுன்னு ஐடியாலாம் கொடுக்கப்படாது. சுவாமி நிறைய ஐடியாலாம் இருக்குது. நம்ம என்னடானா, எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு எது நன்மையோ அதை நீ செய் அப்படின்னு ஒத்துடணும். அப்படி திருவுள்ள சீட்டுன்னு போடுவோம் இல்லையா, சீட்டு குலுக்கி போட்டு பெருமாள் சங்கல்பம் அந்த மாதிரி. யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ ரம்பாவா. நாங்கள் என்ன காரியத்தை உத்தேசிச்சு வந்தோமோ உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி அருள் செய்யுங்கோன்னு ராமானுஜரிடத்தை ஒப்படைச்சுட்டேள்னா அவர் என்ன நமக்கு நன்மையோயே அதை தான் செய்வார். ஒரு அம்மா குழந்தை கெடுதல் நினைக்க மாட்டாருன்னு அதுபோல. அப்போ அத்தனை ஆச்சரியமாக ராமானுஜர் ஜோராக ஆனந்தமாக இருந்தார். தலிகைகள்லாம் சிஷ்யாலெலாம் எடுத்தனா அவருடைய பாதுகைக்கு அம்சம் பண்ணதால் அவர் எடுத்துக்கல. இன்றைக்கும் அந்த பாதுகை ஸ்ரீரங்கத்தில் கொங்கிலாச்சான் திருமாளிகையில் அந்த பாதுகை இருக்குது. 55 மங்கம்மா நகர் கொங்கிலாச்சான் வம்சத்தார் இன்றைக்கும் இருக்கா. அவ்வளோ அழகாக அடியனுக்கு ஒரு பிரார்த்தனை, அந்த பாதுகை இந்த மணிமண்டபத்தில் வந்து அழகாக ஒரு திருவாராதனை நடக்கணும். ராமானுஜரிடத்துலேயே நான் அப்ளிகேஷன் போட்டு வைக்கிறேன். ஏன்னா இந்த பாதுகை இங்கே வரணும் இல்லையா, ராமானுஜருடைய பாதுகை இந்த இடத்துக்கு வரணும். இந்த இடத்துல வச்சு மறக்காமல் என்னையும் கூப்பிட்டுடுங்க அது வரும்பொழுது. ராமானுஜ பாதுகை, ஏன்னா கொங்கிலாச்சான் ராமநாதன் ரொம்ப ஆப்தர் அடியனுக்கு, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பழகுவாள். அந்த வம்சம் வம்சம்தான், மீன்மக்கள் மீன்மக்களே. பெருசாக ஒன்றும் அவளுக்கு உலகத்தில் பிரசித்தம் கிடையாது. ஆனால் நிம்மதியாக ராமானுஜர் பாதுகைக்கு அவள் ஆராதனம் பண்ணிண்டு, வயசானவர் கொங்கிலாச்சான் சுவாமிகள், அத்தனை விசேஷம், 83 மேலே ஆயிடுத்து சுவாமிகள். அவர் பாட்டு அவர் அந்த திருவாராதனம் பண்ணுற அழகே இன்றைக்கி முழுக்க உட்காந்து பார்க்கலாம். யார் இருக்கா இல்லைன்னு கவலை, அவர் பாடு பொறுமையாக நடப்பார், தீர்த்தம் சேர்ப்பார். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த அவர் அந்த பாதுகைகளுக்கு திருமஞ்சனம் பண்ணி அனுகிரகம் பண்ணுறதே அழகு. நரசிம்மாச்சாரியார் ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஆச்சாரியர், அவ்வளோ அழகு அந்த பாதுகை. ராமானுஜர் போட்டு நாங்கள் இருந்தால் அவ்வளோ அழகாக. அதுக்கு அடுத்த நாள் தான் ராமானுஜருடைய சிஷ்யராக கொங்கிலாச்சான் மாறுற திருத்தி பணி கொண்டுட்டார் ராமானுஜர். அங்கே கொங்கிலாச்சானுடைய திருமாளிகளை தான் ராமானுஜர் திரும்பவும் காவி கட்டிக்கிறார். அங்கே தான் அவருக்கு திரிதண்டம் திரும்பவும் கிடைக்கிறது. அது வரைக்கும் வெள்ள வஸ்திரத்தோடு தான் இருந்தார். அதனால் திரும்பவும் ராமானுஜரை சன்னியாசி ஆக்கின பெருமை நிச்சயமாக கொங்கிலாச்சான் வம்சத்தாருக்கு, கொங்கில் பிராட்டிக்குத்தான் உண்டு. எத்தனை பேர் இருந்தாலும் அதுக்கப்புறம் ராமானுஜர் கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு தான் அழகாக மேல்நாடு போகிறார். மேல்கோட்டை திருநாராயணபுரம் எல்லாம் இந்த கொங்கில் பிராட்டி நினச்சி நினச்சி உருகிறார். பேர்பட்ட பாக்கியம், இவ்வளவு பெரிய ஆச்சாரியன் என்ன தேடிண்டு வந்தார். எங்கள் மனசுக்குள்ள பிரார்த்தனை பண்ணுங்க, ராமானுஜர் உங்கள் வீடு தேடி வருவார். அது எப்படி வருவார்லாம் தெரியாது. இந்த இடத்துல மணிமண்டபம் வரும்னு யாருக்காவது 10 முன்னாடி ஒரு ஐடியா இருந்ததா, இல்லாட்டி ஒரு 12 முன்னாடி, 20 முன்னாடி இந்த இடத்துல எல்லாம் இப்படிலாம் ஒரு கனவு கூட யாரும் கண்டிருக்க மாட்டோம். அவர் கூட சொல்லிகிட்டு இருந்தார், மாமா பல இடங்கள் பார்த்தோம் ஒன்றும் அமையலை. எந்த இடம் அவருக்கு வேணும்னு நினச்சிருக்காரோ அந்த இடத்துல தான் அவர் வருவார். எத்தனையோ இடங்கள் பார்த்தாலும் இப்படி ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஒரு இடம் மலையடிவாரம் அவர் தீர்மானம் பண்ணி வச்சுருக்கார் அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ எம்பெருமானார் திருவுள்ளம் கருணாமயமானது. அந்த கொங்கில் பிராட்டிக்கு அப்படி ஒரு அனுகிரகம், அந்த பாதுகை 1000 இன்றைக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட 900 ஆயிடுத்து வச்சுக்கோங்களேன் அந்த பாதுகை. அப்போ இவ்வளவு வசதி, ராமானுஜ காருண்யம். அந்த காருண்யம்தான் திருக்கோஷ்டியூரில் ஆச்சாரியன் திருவடிகளில் சத்தியம் பண்ணுறவர்.
பெண் பிள்ளை ரொம்ப அழகாக சொல்கிறா, அடி வாங்கினேனோ கொங்கில் பிராட்டியை போலே. யார் வாங்க முடியும் அப்படி? ராமானுஜருடைய திருவடி நிலைகளை யாருக்கும் அப்படி பாக்கியம் கிடைக்கலையே. இந்த திருவடி நிலைகள் அடி வாங்கினேனோ கொங்கில் பிராட்டியை போலேன்னுட்டான். அதே திருக்கோளூர் பெண் பிள்ளை தான் சொல்கிறா, அத்தனை ஆச்சரியமாக சூளுறவு கொண்டேனோ திருக்கோட்டியூராரரை போலே. திருக்கோஷ்டியூர் அம்பியுடைய கிரகத்துக்கு 18 தடவை நடக்கிறார் சுவாமி, 18 தடவை. அதுவும் ஸ்ரீரங்கத்திலேருந்து திருக்கோஷி இன்னி கூட வரும்போது சொல்லிட்டு இருந்தார், 74 தூண்கள் எல்லாம் 18 அடி எல்லாம் திரும்ப 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 பார்த்தோம்னா, ராமானுஜருடைய பீடத்திலேருந்து ராமானுஜருடைய வஸ்திரம் 18 அடி அப்படின்னா பீடத்தை விட்டுட்டும். 18 தடவை ராமானுஜர் நடையா நடந்தார். அந்த 18 தடவை நடந்து தான் அடைஞ்ச ஒரு ரகசியத்தை அத்தனை பேருக்கும் சொன்னார். அதுக்கு கூட திருக்கோஷி நம்பி கேட்குறார், எல்லாருக்கும் வாரி அரைச்சீரோ என்ன பலன் கண்டீர்னு. உடனே ராமானுஜர் சொல்கிறார், அடியேனுக்கு நரகமே பலன். ஏன்பா நரகமே பலன்னு தெரிஞ்சு பண்ணியோ? இப்போ உடையவர் சொல்கிறார், அடியேன் ஒருவன் நரகம் போனாலும் இத்தனை ஜீவர்கள் மோட்சம் அடைவார்களே அதனாலே சொன்னேன். என்ன தைரியம்! நாமெல்லாம் கோவிலுக்கு வரோம்னா நாம் நரகம் போனோன்னே யாராக வரப்போகிறோமா? நல்ல காரியம் பண்ணுறோம்னா நரகம் போகிறதுக்காக பண்ணுவோமா? ஆனால் மனசு பாருங்கள், அதுவும் கருட புராணத்தில் நரக வேதனைனா என்னன்னு டீட்டெயிலாக வர்ணிச்சிருக்கா. இன்னென்ன பாபத்துக்கு என்னென்ன தண்டனை, இத்தனை வருஷங்கள் நரகத்தில் இந்த மாதிரி கஷ்டங்கள் உண்டுன்னு இதெல்லாம் நன்னா தெரிஞ்சதும் ஆச்சாரியனுடைய வார்த்தையை மீறத்துக்கு அவ்வளோ பெரிய நரக வேதனை சொல்கிறா. அந்த சந்தர்ப்பத்தில் கூட ராமானுஜர் சொல்கிறார், அடியேன் ஒருவன் நரகம் புகுந்தாலும் இத்தனை ஜீவர்கள் வைகுந்தம் அடைவார்களே அதனாலே சொன்னேன்ற. திருக்கோஷ்டியூர் நம்பி நடுங்கிறார். வைஷ்ணவ சித்தாந்தத்தில் ரொம்ப கடுமையான ஆச்சாரியன்னா திருக்கோஷ்டியூர் நம்பி, ரொம்ப சௌலபியமான ஆச்சாரியன்னா சுவாமி ராமானுஜர் தான். உடனே திருக்கோஷ்டி நம்பி சொல்கிறார், தெய்வம் மனுஷ ரூபேணன் வாசிருக்கோம்பா, கேட்டிருக்கோம், கண் கொண்டு பார்த்ததில்லை. அந்த எம்பெருமான் நீர்தானோ? ஏன்னா பெருமாள் தான் தன்னை கஷ்டப்படுத்திண்டு அடுத்தவாளுக்கு நல்லது பண்ணுவார். அதனால் ஆண்டாள் சொல்ல, ஓம் இவளகளந்த உத்தமன் பேர் பாடி, அதமா அதமன், அதமன் மத்தியமன், உத்தமன், இப்படி 4 வெரைட்டியாக பிடிக்கிறான். அதமா அதமன் அப்படின்னா அடுத்தவாளை கஷ்டம் கொடுக்கறதே சுக்கம்னு நினைக்கிறவன், அதமா அதமன், அதமன் அடுத்தவாளை கஷ்டம் கொடுத்தாவது தான் சுகப்படணும்னு நினைக்கிறவன், அதமன். மத்தியமன் நம்ம கேட்டகரி, நீயும் நல்லாரு நானும் நல்லாரு. கரண்ட்டு போயிடுத்துனா பக்கத்தாத்தில் போயிடுதா பாரு, எழுத்த வீட்டில் போயிடுதா பாரு, எல்லாருக்கும் போயிடுதா ஹபாடா, இதுதான் மத்தியமன். நான் மட்டும் கஷ்டப்படப்படாது, பட்டா எல்லாரும் படணும், இவ்வளோதான். நம்ம மனது தான் மத்தியமர்கள் நம்மளை மாதிரி. அந்த ஃபேஸ்புக்கில் கூட மத்தியமான ஒரு கூட்டம் உண்டு, ரெண்டும் கட்டம் கூட்டம் அப்படி தான் சொல்லணும். மத்திய மரணம் அங்கிட்டும் இல்லை இங்கிட்டும் இல்லை, ரெண்டும் கட்டம் நடுவில் உட்காந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்குது. அந்த மாதிரி மத்தியமர்கள் உத்தமர்கள், தன்னைத்தானே கஷ்டப்படுத்தின்றாவது அடுத்தவர்களுக்கு நன்மை செய்பவர்கள் உத்தமர்கள். அதில் வாமனமூர்த்தி தன் பேரை கெடுத்துட்டானாம். ஏன்னா கேட்ட அளவு 3 அடி வேற, அளந்த 3 அடி வேற. பிரயோஜனம் இந்திரனுக்கு, இன்னொரு பிரயோஜனம் மகாபலிக்கு, கெட்ட பெயர் யாருக்குன்னா வாமனனுக்கு. அந்த மாதிரி உத்தமர்கள் அவுட் ஆஃப் வே போய் தன் பேரை கெடுத்துண்டு தன்னை கஷ்டப்படுத்திண்டு அடுத்தவாளுக்கு நன்மை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் உத்தமர்கள். ராமானுஜர் உத்தமன். அதனால தான் அந்த எம்பெருமான் நீர்தானோ வாரீர் எம்பெருமானாரேன்னு இருக்கி ஆலிங்கனம் பண்ணிண்டார் அவ்வளவு அழகா. அப்போ தான் திருக்கோஷ்டி நம்பி சொல்கிறார், இதுவரைக்கும் நம்பெருமாள் தரிசனம்னு தான் பெரியவா சொல்லியிருக்கா, இன்றிலிருந்து எம்பெருமானார் தரிசனம்னு. அவ்வளோ பெரிய வைஷ்ணவ சித்தாந்தம், 5000 வருஷம் பழமையான சித்தாந்தத்துக்கு முன்னாடியே உண்டு வச்சுக்கோங்களேன். ஆழ்வார்கள் காலத்துலேருந்து எடுத்தோம்னா 4000 வருஷம் பழமை ராமானுஜர் காலத்தின் பொழுது. 4000 வருஷமாக நம்பெருமாள் தரிசனம்னு பேர் வச்சிருக்கிற ஒரு சித்தாந்தத்தை ஒரு விஷயத்தில் திருக்கோஷ்டி நம்பி எம்பெருமானார் தரிசனம்னு பேரை மாற்றிட்டார்னா அந்த காருண்யத்துக்கே அந்த பெயர் தானே காரணம். தான் நரகம் போனாலும் பரவாயில்லேன்னு கண்களில் கண்ணீர் வழியே சொல்லிட்டாராம் திருக்கோஷ்டியோர் நம்பி.
இதை விட காருண்யத்துக்கு வேறு என்ன வேணும்? அவள் யாரும் கேட்கக்கூட இல்லை. ராமானுஜரே வாங்கோ சொல்கிறேன்னு கூப்பிட்டு சொன்னான். ரொம்ப ரகசியமான விஷயம், எல்லாருக்கும் கொடுக்குற விஷயமா இல்லை. இது நிறைய காண்ட்ரா, சில பேர் ஒத்துக்க மாட்டான், அப்படி நான் சொல்லலை, ராமானுஜர் சொன்னார் அவ்வளோதான். அவர் எப்படி சொன்னார்னு நம்ம வைகுந்தம் போய் ராமானுஜரத்தில் கேட்டுப்போம். இதுக்கு ஜட்ஜ்மெண்ட் யார் கொடுக்கணும்னா ராமானுஜர் தான் சொல்லணும். அவர் கோபுரத்து மேலே ஏறி சொன்னது சரியா, அவர் திருக்கோஷூர் கோபுரத்துலேருந்து தான் சொன்னாரா, அங்கேருந்து சொன்னால் கீழே கேட்குமா? இப்போ இங்கேருந்து நான் கத்தினா எல்லா பக்கமும் கேட்கும், ஏன்னா இடம் காலியாக இருக்குது, நாய்ஸ் பொல்யூஷன் இல்லை. 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றும் வேண்டாம், நீங்கள் மிலிட்ரி பரேடோ போலீஸ் பரேடோ பாருங்கள், மைக் வச்சுட்டு அவெல்லாம் கத்துறா, என்ன கத்து கத்துறா, அடி வயிற்றுலேருந்து ஒரு கத்து கத்துறா. அங்கே 500 பேர் 1000 பேர் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் கேட்கறது ஒரே மாதிரி பண்ணுறான். அவள் திருக்கோஷூர் கோவில் கோபுரத்துலேருந்து கத்தினா கேட்காதான்னு, அதுவும் 1000 தலை ஆதிசேஷன், அதுவும் இந்த மாதிரி விஷயத்தில் உள்ள சுவாமி புகுந்து பேசுவார். அவரே ஸ்வயம் சுவாமி ராமானுஜர். சத்தம் என்ன வராதான்னு, நமக்கே இவ்வளோ சத்தம் வருதுன்னா சுவாமிக்கா வராது. எதுவாக இருந்தாலும் ராமானுஜர் அத்தனை பேருக்கும் சொன்னார், அதில் மாற்றமே கிடையாது. அப்போ அத்தனை பேருக்கும் அந்த காருண்யம், அதனால தான் காரே கருணை ராமானுசா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் அருளின் தன்மை. யாதவ பிரகாசருக்கு ஒரு விதமான காருண்யம், கொங்கில் பிராட்டிக்கு இன்னொரு விதமான காருண்யம், திருக்கோஷ்டியர் பக்தாளுக்கு ஒரு விதமான காருண்யம். இந்த காருண்யத்தை இவ்வளோ வெரைட்டி நீங்கள் வரங்கியுமே பார்க்க முடியாது. சொல்லணும் இல்லையா, மாம்பழம்னா சேலம் தான், எத்தனை வெரைட்டி உண்டுன்றோம், லிஸ்ட்டு போடுறோம். அந்த மாதிரி காருண்யம் வெரைட்டி லிஸ்ட்டு போட்டோம்னா ஒரே ஒரு இடம் ராமானுஜம் மட்டும்தான். அதுதான் காரே கருணை ராமானுசா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை. ஏன்னா இது பூரணமாக யாரும் சொல்ல முடியாது. அவாவா முடிஞ்ச அளவுக்கு இந்த காருண்யத்தை பேசுகிறோமே ஒழிய, அவரவர்கள் உணர்ந்ததை சொல்கிறோமே ஒழிய, பூரணமாக இன்னி வரைக்கும் யாராலையும் சொல்ல முடியாதது ராமானுஜ காருண்யம். அவ்வளவு வசதி ராமானுஜ காருண்யம். ஸ்திரீக்கு ஒரு காருண்யம், தன்னை விரோதித்தவனுக்கு ஒரு காருண்யம், பாமர ஜனங்களுக்கு ஒரு காருண்யம், பிள்ளை உரங்காவில்லிதாசருக்கு ஒரு காருண்யம், மல்லர் தலைவன் ராஜாவோட செக்யூரிட்டி கார்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சது பிள்ளை உரங்காவில்லிதாசர். ரெண்டு விஷயத்தில் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா உருப்படாதவன் ஊர் முத்திரை குத்தின பொழுது ராமானுஜ கிருபையினாலே வந்தவர். எந்த இடத்துல என் பேரை போட்டாலும் வில்லிதாசர்னு தான் போடுவான். இப்போ கூட சுவாமி காரணம் கோபால வில்லிதாசர் தான் போடுவான். பரவாயில்ல, நமக்கு பிள்ளை உரங்காவில்லிதாசருக்கு ஒரு ஒத்துமை இருக்குது, பேர்லையாவது இருக்கேன்னு நினச்சிட்டு. அவ்வளோ ஆச்சரியமானவர். எப்படிப்பட்டவர்னா, பெண்டாட்டினுடைய அழகில் மயங்கி கரங்கி அதுலேயே மூழ்கி கடந்தவர். எவ்வளவு மூழ்கி கடந்தார்னா, ஆஃபீஸ்க்கு பெண்டாட்டியை கூட்டு போகிற அளவுக்கு தைரியம் இருந்தது அவருக்கு. செக்யூரிட்டி ஜாப் பார்க்குறார், ராஜாவுக்கு போகும்பொழுது மனைவியை கூட்டுண்டு போகிறார், திரும்ப மனைவியோடு வரார். இப்படியே தான் அவள் கண்ணழகை பார்த்து பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கார். அப்போ தான் அழகாக உற்சவ சமயம், ராமானுஜர் காவேரி ஆற்றங்கரையில் இருக்கார், எல்லாரும் காத்துருக்கா, நல்ல வெயில், எல்லாரும் உற்சவம் நம்பெருமாளுக்காக காத்துருக்கா. இவர் மட்டும் தன் தோளில் இருக்க துண்டை அப்படி காவேரி மணலில் போட்டு தன் மனைவி அது மேலே நடக்க சொல்லி அவளுக்கு கொடபிடிச்சுண்டு வர, வெக்கமே படலை, என் பொண்டாட்டி நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு அந்த ஒரு எல்லாருக்குமே பெண்டாட்டி மேலே ஆசை உண்டு. அது ரொம்ப இல்லாத மாதிரி சொல்லிப்பா, அத்தனை பேர் இப்படி தான். ஆனால் வெக்கமே படாமல் அவர் பண்ணிட்டு இருக்கார். உடையவர் பார்க்குறார், ஆஹா இவ்வளவு அதிசயமாக வெக்கமே படாமல் ஒருத்தர் இருக்கானு அப்படின்னு சிஷ்யாவை பார்த்து பாரு அப்படின்னு எல்லாரும் சிரிக்கிறா. ஐயோ பெண் பித்தன், யார் பெண் பித்தன் இல்லை உலகத்தில், பெருமாளே பெண் பித்தன் தான். அதனால தானே வக்ஷஸ்தலத்தை இடம் கொடுத்துருக்கா, எல்லாருமே பெண் பித்தன் தான். பெண் பித்தன் இல்லைன்னு ஒருத்தன் சொல்லவே முடியாது. பெண்ணாகி அம்மா பெற்றதுனால தானே வந்தோம். அதனால் பெண்கள் இடத்துல ஈடுபாடுன்றது தாயினிடத்துல நமக்கு வந்துடுறது. தாய் ஒரு விதம், சகோதரி ஒரு விதம், மனைவி ஒரு விதம், மகள் ஒரு விதம். அதனால் ஆயுஷு முழுக்க பூமாதேவி தான் நம்மளை தாங்கிட்டு இருக்கா. உலகத்தில் எல்லாருக்குமே பெண் பித்துன்னு உண்டு. அம்மா முந்தானை பிடிச்சினாலேனா, பொண்டாட்டி முந்தானை பிடிச்சினால, ஏதோ சொல்லிட்டு தான் இருப்போம். அதில் சில பேர் வெக்கப்படலை, அந்த மாதிரி பிள்ளை உறங்காவில் எல்லோரும் சிரித்தா. ராமானுஜர் ஒரு சிஷ்யனை பார்த்து சொன்னார், போய் அவனை கூட்டுண்டு வா, அவனுக்கு கோபம் வந்துடுத்து, அது யாருன்னு தான் தெரியல, கூட்டுவா. எதுக்கு அவனை போய் கூப்பிடணும், அவனே பெண் பித்தனாக இருக்கான். இல்லைப்பா நீ கூப்பிட்டு வாயேன், அவெல்லாம் கூப்பிட்டா வரமாட்டான் சுவாமி. ஆமாம் கூப்பிட்டுண்டே இரு, நான் சொன்னேன்னு சொல்லி வருவான்ட்டு. பிடிக்கவே இல்லை, கோச்சுண்டே போனார்.
அப்பா ராமானுஜர் உன்னை கூப்பிடுறார், அப்பா ராமானுஜர் உன்னை கூப்பிடுறார், அப்பா ராமானுஜர் உன்னை திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறான். கடைசியில் பார்க்குற ராமானுஜர் கையை காட்டி வாயுங்க அப்படின்ற இந்த காம்பீரியம். உடனே பிள்ளை உரங்காவளிதாசன் மனைவி இடத்துல கொடையை கொடுத்து குடுகுடுன்னு ஓடி வர, யாரப்பா நீ, என்ன விஷயம், யார் அந்த பெண்? அது என் பெண்டாட்டி, பொன்னாச்சியார்னு பேர், கண்ணழகு ரொம்ப ஜோராக இருக்கும், அதனால் நான் ராஜாவோடைய செக்யூரிட்டி கார்டாக இருக்கேன், அதனால் வேலைக்கு போகும்போது அழிச்சுட்டு போவேன், திரும்பி ஊருக்கு போயின்னு இருக்கேன், உறையூர்லேருந்து எங்கள் ஊருக்கு போயின்னு இருக்கேன்னுட்டேன். எதுக்கு என்னமோ கொடையெல்லாம் பிடிச்சுட்டு இருக்கு, எல்லா கண் ரொம்ப அழகாக இருக்கும், காவேரி ஆத்தங்கர மணல் சூடு அவளுக்கு தாங்கலை, அதனால் தோல் துண்ட நடபாவாடையாக ரெட் கார்பெட் மாதிரி விரிச்சிருக்கேன், வெயிலில் கண் சுருங்கிறது, அதனால் கொடை பிடிச்சுட்டு இருக்கேன். அவள் கண்ணழகை பார்த்துட்டே பின்னாடி நடந்துட்டு வெக்கப்படாமல் ஒரு சன்னியாசிக்கிட்ட இவ்வளவும் சொல்கிறார். ராமானுஜர் சிரித்தார், அவ்வளோ அழகான கண்ணா. பிள்ளை உரங்காவல்லிதாசர் விடலை, ஏன்னா நீங்கள் வந்து ஒரு தடவை பாருங்க, நீங்கள் பார்த்தேன்னா உங்களுக்கே தெரியும். ராமானுஜர் சிரித்தார், வேண்டாண்டா குழந்தை, அதை விட அழகான கண்களை ஒருவேளை நான் காட்டினா. பிள்ளை உரங்காவல்லிதாசர் சிரித்தார், சுவாமி நான் அவ்வளோ பார்த்துட்டேன், இல்லைப்பா நீ பார்க்காத அழகான கண்கள் ஒன்று உண்டு, ஒருவேளை அந்த மாதிரி அழகான கண்களை நான் காட்டினால். உடனே பிள்ளை உறங்காவல்லிதாஸ் யோசிக்கவே இல்லை, அதற்கு நான் அடிமைனுட்ட, வாடா பையில நீ தான் எனக்கு வேணும், நீ தான் எனக்கு வேணும், அப்படி டெசிஷன் எடுத்தா அப்படி நான் பார்க்குறேன், யோசிக்கிறேன், பார்க்கலாம், அதே இல்லை தோ வா பயல கூட்டுன்னு போயிட்டார். நேராக போய் ரங்கன் சன்னிதியில் நிற்க வைக்கிறார், பாருடா கரியவாகி புடை பறந்து மெளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட பெரியவாய கண்கள்னு திருப்பாணாழ்வார் சொல்லியிருக்கார். இந்த கண்ணழகை கொஞ்சம் பாறேன், ஏ ரங்கா கொஞ்சம் கண்ணை திறந்து காமி. கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கஞ்சிருச்சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோ ரம்பாவாய். இவர் சொன்னாரோ இல்லையோ காத்து கடந்த மாதிரி ரங்கன் அப்படி கண்களை திறந்தான், கரியவாகி புடை பறந்து மெள்ளிருந்து செவ்வரி ஓடி நீண்ட அப்பெரியவாய கண்கள். பார்த்தார் 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 புண்டரீ காக்ஷன் அரவிந்த லோச்சனன் எத்தனை திருநாமம் கொடுத்தாலும் பார்த்தார். இந்த கண்களை பார்த்துட்டே இருந்த வெச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருந்தார். ராமானுஜர் பார்த்தார், சிரித்தார், இவனுக்கு வித்து பிடிச்சாச்சு, வந்த வேலை ஆயிடுச்சு, அவர் கிளம்பி போயிட்டார். இவர் நின்று 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 பார்த்தா ஆஜான் பாகுவாக இருப்பார் பிள்ளை உரங்காவில்லிதாசர். அப்போ ரொம்ப நேரம் ஆயிடுத்து, அர்ச்சகர்கள்லாம் சொன்னார், சுவாமி சந்தி பூஜையெல்லாம் தாண்டி போயிடுத்து, எல்லாமும் உமக்காக நிறுத்தி வச்சுருக்கோம், ராத்திரி பூஜை ஆகணும், பெருமாளுக்கு சயன பாலெல்லாம் நிவேதனம் பண்ணணும், அம்சிக்கணும், கொஞ்சம் வழிவிட்டால் பரவாயில்ல. ஓ அப்புறம் தான் சுயப்பிரஜம் வருது, அப்படி வெளில வரார். அங்கே வாசலுக்காக கேட்டால் என்ன நாழி ஆச்சுன்னு கேட்டார், அதுதான் நாழி கேட்டான் வாசல், நாழிகை கேட்டான் வாசல். பிள்ளை உரங்காவல்லிதாசர் எத்தனை நேரம் ஆயிடுத்துன்னு அங்கே கேட்டதுனால அதுக்கு பேரே நாழி கேட்டான் வாசல். ஒரு பிள்ளை உரங்காவல்லிதாசனால தான் அந்த வாசலுக்கே அந்த பெயர், ராமானுஜனால தான் நாழி கேட்டான் வாசல்னே பேர். ரொம்ப நேரம் ஆயிடுத்துனோட ஓடி வந்து ராமானுஜர் திருவடிகளில் விழுந்தார். ராமானுஜர் கேட்டார், என்னப்பா நான் காட்டின கண்களை விட உன் அப்படின்னா, ஐயா அது பீல சொரியும், காத்தால் பார்க்க முடியுமா, பொன்னாச்சியார் பார்க்குறா பாவி மனுஷா, மத்தியானம் வரைக்கும் கொடை பிடிச்சி வந்தியாடா, நடபாவாட விரிச்சியாடா, இப்படி மாறி போயிட்டியாடா அப்படின்னு நினச்சாளா. இப்போ சொன்னார், சுவாமி அடியனை திருத்தி பணிகொள்ளணும் ஏற்றுக்கொள்ளணும்னார். ராமானுஜர் அவருக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வச்சு சிஷ்யனாக ஏற்றுண்டா. பொன்னாச்சியாரும் சந்தோஷமாக வந்துவிட்டா, ஏன்னா அவளுக்கு ஒரு பயம் இருந்ததுதான், இன்றைக்காவது என் கண்ணழகு போயிடுத்தனா இந்த மனுஷன் விட்டுட்டு போயிடுவாரோ, மூணு தடவை பிடிக்கல பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாருனா. ஆனால் நம்ம சம்பிரதாயத்தை அந்த மாதிரி வம்பே கிடையாது வச்சுக்கோங்கோ, பிடிக்கிறதோ பிடிக்கலையோ இதுதான் உனக்கு வாச்சது அவ்வளோதான், அது ரொம்ப பெரிய தெளிவாக இருக்கா. பிராரப்த கர்மா இதோட முடியட்டும், புதுசாக இன்னொன்று ஆரம்பிச்சுடாத, பிடிக்கல 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 மூணு தடவை சொல்லாத, இதுதான் எனக்கு வாச்சது எனக்கு வாச்சது எனக்கு வாச்சுன்னு ஆயுசு முழுக்க சொல்லிட்டு வாழ்ந்துட்டு போயிடும், இதோட ஜென்மா சாபல்யம் ஆகிடும்னு சொல்லிட்டு போயிருக்கா. அதெல்லாம் நம்ம பெரியவாளை போல புத்திசாலி லோகத்தை இனி கிடையவே கிடையாது. டைவர்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை சொல்லாத ஒரே தர்மம் சனாதன தர்மம். ஒரு வாட்டி வந்தாச்சுன்னா அவ்வளோதான், பிரிவே கிடையாது. அத்தனை ஆச்சரியம், அவ்வளவு அழகு. ராமானுஜரை பார்த்தா பொன்னாச்சியாரும் அவருடைய சிஷ்யாக மாறிட்டான். ராமானுஜரே கதீன வாழ்க்கை, ஆனால் பலருக்கு பிடிக்கலையாம்.
என்னடா அது ஒரு மல்லர் தலைவன், அவனெல்லாம் கோஷ்டியில் சேர்த்து விட்டாரு, அதானே ராமானுஜர். இன்னைக்கு சாத்தின முதலி சாத்தாத முதலின்னா ராமானுஜர் வரலன்னா இன்னைக்கு மணிமண்டபத்தில் எத்தனை பேர் உக்காந்துட்டு இருப்போம் சொல்லுங்க பார்க்கலாம். ராமானுஜர் மணிமண்டபம் ஏதோ நாலஞ்சு பிராமணர்களால் உருவானது இல்லையா, அத்தனை பேரும் சேர்ந்தது தானே. அத்தனை பேருக்கு ராமானுஜர் பொது அப்படின்னா அந்த பொதுன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது ராமானுஜர் தான். ஆழ்வார்கள் காலத்தில் உண்டு, ஆள வந்தாரெல்லாம் மாறுநேர் நம்பியை கொண்டு வந்தார், ஆனால் ஒரு பெரிய லெவலில் கோஷ்டி உண்டாக்கினதுன்னா ராமானுஜர் தான். அப்போ ராமானுஜர் பாப்பாரம் ஒவ்வொரு நாளும் தவராசன் படித்துறையில் போய் தீர்த்தம் ஆடுவார். ஸ்ரீரங்கத்தில் அம்மா மண்டபம் பக்கத்தில் அங்கே போக மாட்டாராம், அங்கேருந்து நடந்து ஆளவந்தார் படித்துறை பக்கத்தில் போவார். ஏன்னா ஆளவந்தார் சேவிக்கலை, அவர் திருமேனியோடு நமக்கு சம்பந்தம் உண்டாகலை, அட்லீஸ்ட் அவருடைய திருநந்தவனம் இருக்க திருவரசு இருக்க அங்கே ஓடுற காவேரி ஜலம் நம்ம மேலே பட்டாவது ஆச்சாரியன் சம்பந்தம் கிடைக்கட்டும்னு அங்கே போய் குளித்தார், தீர்த்தம் ஆடுறார். தீர்த்தமாட போகும் பொழுது முதலியாண்டான் தோள்களில் கை போட்டு போவார். பிராமணர் முதலியாண்டான் இவரோட சொந்த மருமா, சொந்த தாய்மாமன் மருமா, ஆனால் எப்பொழுதுமே ஆச்சாரியன் சிஷ்யன் சம்பந்தம் தான். குளித்து முடித்த உடனேயே பிள்ளை உறங்காவில்லிதாசர் தோள் மேலே அப்படி கை போண்டு வருவார். அவர் பூணல் இல்லாதவர், சாத்தாத முதலி, மல்லர் தலைவன். அப்போ சில பேருக்கெல்லாம் பிடிக்கலையாம், என்னடாது இப்படியெல்லாம் ராமானுஜர் பண்ணுறாரேன்னு தோணி போயிடுத்தான். அப்போ ஒரு நாள் பிள்ளை உறங்காவில்லிதாசரை ஏதோ காரணம் இல்லாம சொல்லி அந்தண்டு அனுப்பிட்டான். சில பிராமணாவெலாம் நாங்கள் இருக்கோம் தோளை கொடுக்குறோன்னுட்டாளாம். உடனே ராமானுஜர் சிரித்தாராம், இல்லை பிள்ளை உறங்காவில்லி எங்கே போகமாட்டானே எங்கேயும், இல்லை வேறு ஏதோ காரியமாக போயிருக்கார், உமக்கு என்ன வச்சுக்கிறதுக்கு ஒரு தோள் தானே வேணும், எங்களுக்கும் தோல் இருக்குது அப்படின்னுட்டார். ராமானுஜர் சிரித்தாராம், தன்னுடைய மேல் வஸ்திரம் காவித்துண்டு அப்படி காவேரியில் நினச்சாராம், தோள் காட்டின ஒரு பிராமணர் தோள் மேலே போட்டாராம், அது மேலே அப்படி கையை வச்சுட்டாராம். உடனேயே அந்த பிராமணர் கேட்டார், பிள்ளை உறங்காவில்லி தாசரிடத்தில் தேவரில் ஒரு நாள் கூட இதுபோல் செய்யலையே. இப்போ ராமானுஜர் சொன்னாராம், ஏற்கனவே வித்யா கர்வம் தன கர்வம் குல கர்வம்னு உட்காந்துட்டுருக்கேன், இதெல்லாம் போகிறதுக்காகத்தான் பிள்ளை உறங்காவில்லி தோளை தொட்டுருக்கேன், என்கிட்ட இருக்கிறத குறைக்கிறதுக்கே நான் படாத பாடுபட்டுருக்கேன், உம்மை தோளில் கை வச்சு அது வேற ஒட்டின் கொடுத்துனா அதற்காகவே தோளை நினச்சி போட்டுண்டுன்னுட்டார். அப்போ தான் பிள்ளை உறங்காவில்லிதாசன் மகிமை அத்தனை பேருக்கும் புரிஞ்சது. அப்போ இவன் சாதாரணமானவன் இல்லை, இவன் பரம பவித்திரமானவன், இவன் உடம்பு கட்டு கட்டாக இருக்குது ஜம்முன்னு இருக்கான், மேலே வேணால் எண்ணெயெல்லாம் தடவின் இருக்கலாம், அவனுக்கு பூணல் இல்லை, ஆனால் ஹிருதயத்தில் பரம பவித்திரமானவன், அவன் தோள் மேலே கை போட்டு மதத்தில் புரட்சி செய்த மகான் ராமானுஜன். அன்னைக்கே கதறி கதறி அழுதாராம் பிள்ளை உறங்காவில்லிதாசர், சுவாமி இந்த காருண்யம் தாங்காது, இதானே வேணும் இந்த டவுன் டு எர்த்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவோம். இந்த மாதிரி யார் இருக்கா, நீ யாரோ ஒரு அரசியல் தலைவன் இப்படி கீழே இறங்கட்டும் சொல்லுங்க, நடக்கவே நடக்காது. ஏன்னா ராமானுஜர் அவ்வளோ அழகாக ராமாயணம் உபன்யாசம் பண்ணின்னு இருக்கா, விபீஷண சரணாகதி கட்டம் சொல்லிட்டு இருக்கா, விபீஷணன் வந்தான் கையை கூப்பி நிற்கிறான், அப்போ ஆச்சரியமாக இந்த குரங்குகள்லாம் வெட்டுவேன் குத்துவேன் குதிக்கிறான் விபீஷணனை பிடிக்கலாம் அப்படின்னு. அப்போ பிள்ளை உறங்காவில்லிதாசர் கோஷ்டிலேருந்து எழுந்து இப்படி கிளம்புறார் உபன்யாசத்துலேருந்து. அப்போ உடனே ராமானுஜர் உபன்யாசம் நிறுத்திக்கார், ஏ பிள்ளை உறங்காவில்லிதாசா என்னடா கிளம்புறாய், சுவாமி இந்த கோஷ்டிக்கு நமக்கும் ஒத்து வராது, பெண்டு பிள்ளைகள் ஊர் நாடு எல்லாத்தையும் விட்டுட்டு ராமனேனு கத்தின்னு வந்த விபீஷணனையே குரங்கு கூட்டம் வெட்டுவேன் குத்துவேன் அடிப்பேன் உதப்பேன்றது, நான் பெண்டு பிள்ளைகள் குடும்பம் சம்சாரம் சௌக்கியமாக இருக்கேன், நமக்கு ராமகோஷ்டி ஆகாது வேண்டாம் ஆதலால் கிளம்புகிறேன்னுட்டாராம். உடனே ராமானுஜர் சிரிச்சா, உக்காருடா பயலே, அது ராமகோஷ்டி இது ராமானுஜ கோஷ்டி, உக்காருடா பயலே, எனக்கு மோட்சம் உண்டுன்னா உனக்கு உண்டு, என்னுடைய ஆச்சாரியன் பெரிய நம்பிகளுக்கு மோட்சம் உண்டுன்னா எனக்கு உண்டு, பெரிய நம்பிகளுடைய ஆச்சாரியன் ஆளவந்தாருக்கு மோட்சம் உண்டுன்னா பெரிய நம்பிகளுக்கு மோட்சம் உண்டு, ஆளவந்தாருடைய ஆச்சாரியன் மணக்கால் நம்பிகளுக்கு மோட்சம் உண்டுன்னா ஆளவந்தாருக்கு மோட்சம் உண்டு, மணக்கால் நம்பிகளுடைய ஆச்சாரியன் உய்ய கொண்டாருக்கு மோட்சம் உண்டுன்னா மணக்கால் நம்பிகளுக்கு மோட்சம் உண்டு, உய்ய கொண்டாருடைய ஆச்சாரியன் நாதமுனிகளுக்கு மோட்சம் உண்டுன்னா உய்ய கொண்டாருக்கு மோட்சம் உண்டு, நாதமுனிகளுடைய ஆச்சாரியன் நம்மாழ்வாருக்கு மோட்சம் உண்டுன்னா நாதமுனிகளுக்கு மோட்சம் உண்டு, நாதமுனிகளுடைய ஆச்சாரியன் விஸ்வக்சேனருக்கு மோட்சம் உண்டுன்னா நாதமுனிகளுக்கு மோட்சம் உண்டு, விஸ்வக்சேனருக்கு
அவ்வளவு அழகாக அவருடைய ஆச்சாரியன் ஆகிய தாயாருக்கு மோட்சம் உண்டு, நான் விஸ்வக்சேனருக்கு உண்டு, தாயாரோ எம்பெருமானிடத்தை என்றைக்குமே நின்னிருக்கா, அதனால் எம்பெருமானுடைய கிருபையினால் தாயார் மோட்சத்திற்கா, தாயார் கிருபா கடாட்சத்தினால விஸ்வக்சேனருக்கு மோட்சம் உண்டு, விஸ்வக்சேனர்னால நம்மாழ்வாருக்கு மோட்சம் உண்டு, நம்மாழ்வாராலே நாதமுனிகளுக்கு மோட்சம் உண்டு, நாதமுனிகள்னாலே உய்யக்கொண்டாருக்கு உண்டு, உய்யக்கொண்டாருனாலே மணக்கால் நம்பிகளுக்கு மோட்சம் உண்டு, மணக்கால் நம்பிகள்னாலே ஆளவந்தாருக்கு மோட்சம் உண்டு, ஆளவந்தாராலே பெரிய நம்பிகளுக்கு மோட்சம் உண்டு, பெரிய நம்பிகள்னாலே அடியேனுக்கு மோட்சம் உண்டு, என்னால் உனக்கு உண்டு, உனக்கு மோட்சம் உண்டு, உக்காரு பயல கதை மட்டும் கேளுன்னுட்டாரோ. இங்கே சரியாக அப்படிதான் இருக்கார். மேலே அழகாக எம்பெருமான், அதுக்கு கீழே தாயார், அதுக்கு கீழே விஸ்வக்சேன, அதுக்கு கீழே நம்மாழ்வார். லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரா. அப்படி நிரூபணம் பண்ணிட்டாராம், உனக்கு மோட்சம் உண்டுடா இந்த குரு பரம்பரையினாலேன்னு பிள்ளை உறங்காவலி நடுங்கிறாரா. சுவாமி, இந்த எளியவனுக்காக இவ்வளோ பெரிய சொல்லணுமா அப்படின்னாராம். ராமானுஜர் சொன்னார், மோட்சம் உண்ணுன்னு ஒரு கேரண்டி உனக்கு தெரியணும் இல்லையா, அவ்வளோ நீட்டி மழைக்கி சொல்லணுமா? ஒரு சாதாரண ஒருத்தன் தானே, சும்மா உக்காரடான்னு சொல்லலையாம். அந்த சாதாரண பிள்ளை உறங்காவல்லிதாசர் மனசில் இருக்கக்கூடிய அந்த சந்தேகத்தை கூட எடுத்துட்டு மயர் வர மதிநலம் கொடுக்கிற ஒரு ஆச்சாரி அதுதான். அதனால தானே ராமானுஜர் வசதி. அதனால் காரே கருணை ராமானுஜம், இந்த காருண்யம்தான் சேலத்தில் இப்படி வந்து உக்காந்துருக்கேன். நிஜமாகவே சொல்கிறேன், இந்த காருண்யம்தான் என்னை இன்றைக்கி இழுத்துட்டு வந்திருக்கு. சத்தியமாக சொல்கிறேன், நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், இதில் ஒவ்வொரு விஷயமும் ஃபேஸ்புக்கு எல்லா இடத்துலையும் மாற்றி மாற்றி விஷயங்கள் வரும்போதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி வந்தார், இன்றைக்கி அனந்த பத்மநாபாச்சாரிய சுவாமி வந்தார், இன்றைக்கி அக்காரக்கணி ஸ்ரீநிதி சுவாமி வந்தார், இன்றைக்கி அவ்வளோ அழகாக திருக்கோவிலூர் ஜியர் வந்தார், ஆழ்வார் திருநகர் எம்பெருமானார் ஜியர் பொன்னடி சாத்தினார், திருக்குறுங்குடி ஜியர், எல்லாம் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டே இருந்தேன், எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறது. நானும் நினச்சி இருந்தாலும் ராமானுஜன் நீங்கள் என்ன கூப்பிட மாட்டேங்கிறீர், இது நியாயமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்படி கூப்பிட்டு இங்கே உட்கார வச்சு ஒரு உபன்யாசம் பண்ண வைப்பான், சத்தியமாக கற்பனை கூட அடியேன் பண்ணி பார்க்கலாம். அதுலேயும் நிரூபணம் ஆகிடுத்து காரே கருணை ராமானுஜம். அது என்ன ரிலாக்ஸ்டாக கட்டும்போது வந்திருந்தால் கூட கச்ச கச்ச கச்சன்னு ஓடிட்டு இருப்போம், ஆனால் எல்லாம் முடிஞ்சு செட்டில் ஆன பிறகு நிம்மதியாக உட்கார வச்சிருக்கார் அப்படின்னா அந்த காருண்யம், அதுதான் ராமானுஜர். அது என்னடா நான் அகோபிலம் போயிட்டு வந்திருக்கேன், நேராக ராமானுஜர் பார்க்க வந்துட்டு. அப்போ காரே கருணை ராமானுஜன் அப்படின்றது அடியேன் வரைக்கும் நிரூபணமாக நிறைய சொல்லலாம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் ராமானுஜர் கூப்பிடட்டும், கட்டாயம் கூடியிருந்து குளிர்வோம். ராமானுஜன்ற ஒரு கருணாமூர்த்தி நமக்காக என்றும் உண்டு. நம்ம ஜாதியோ குலமோ வயசோ பக்குவமோ படிப்போ ஒன்றும் பார்க்க வேண்டாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹன் ஜபிச்சென்றிருந்தா போதும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. 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 சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம்
ராமானுஜா ராமானுஜா ராதே.